காலத்துல தர்ம நெறிமுறைகள் பெருகிட வென்றுதானே ஜாதிய படைச்சா மனுஷ ஒழுங்கா திருந்தி வாழ ஜாதிய படைச்சா விஞ்ஞானம் முன்னேறி பின்னல தினமும் பறக்கிற போது மண்ணிலையே வேதம் பார்க்கிற அடஞான சூனியே தாண்டவன் எவனு இங்க இல்ல அட மனித பிண்டமே மேல் ஜாதி இன்னு எவனு இங்க இல்ல ஏறு பிடிச்சு முழுதாதாண்டா உனக்கு கிடைக்கும் சோறு சாணி மிதிச்சு உழவ உழைச்சாதாண்டா உனக்கு உணவு ஆயிரம் கைகள் நெசவு நெஞ்சாத்தான் உனக்கு உடுத்த துணி இருக்கும் பல்லாயிரம் கைகள் செங்கல் மண்ணு சுமந்தாத்தான் வீடு கிடைக்கும் ஜக்கம்மா 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 கண்ணத்தோறந்து வாரம்மா பூமியின் மேலே நியாய தர்மம் எங்கே போச்சம்மா தாயே மனுஷ மனசு மாறி போச்சம்மா கங்கை யமுனை கிருஷ்ணா கோதாவரி அமராவதி என்று நதிகள் ஓடி கடலில் கலக்குது இவன் சுயநலத்தாலே தண்ணீர் எல்லாம் வீணா போகுது பாவம் பெருகியதாலே ஆறெல்லாம் வறண்டு போகுது ஹரிஜன திராவிட பிராமண முஸ்லிம் கிறிஸ்தவன் எல்லாம் ஒரு ஜாதி நெத்தி வேர்வை சிந்தி உழைக்கும் மனுஷனே உலகத்தில் உயர்ந்த ஜாதி உன்னை போல அடுத்தவன் நினைக்கணும் அதுதான் நமக்கு நீதி சரி பார்ப்பதை பார் நாற்றம் பொறுக்காம செத்த பின் கிடைக்கும் நீதி ஜக்கம்மா 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 கண்ணத்தோறந்து வாரம்மா பூமியின் மேலே நியாய தர்மம் எங்கே போச்சம்மா தாயே தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லம்மா செருப்பு தக்கிறவனு சத்தம் பேசுறவனும் சமம் என்று சட்டம் சொல்லுது இருந்தும் கூட நீதிமன்றத்துக்கு நீதி கிடைக்கவில்லை நீதி சொன்ன பின்னும் விவசாயிக்கு தண்ணி கிடைக்கவில்லை நாட்டை ஆளுறவ நாட்டை மதிக்காட்டி குடிமகன் எப்படி மதிப்பான் பதவியில உள்ளவங்க பகல் வேஷம் போட்டா பாட்டாளி சும்மாவா இருப்பான் கொண்டி குடிசையில நிற்கும் மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் நீதி சுண்டு கோவணத்தில் இருக்கும் மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் நீதி ஜக்கம்மா 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 கண்ணத்தோறந்து வாரம்மா பூமியின் மேலே நியாய தர்மம் எங்கே போச்சம்மா தாயே நல்ல காலம் பொறக்க செய்யம்மா போடமாட்டியா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரை தான் வாங்கணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அரேபியாவில இருந்து பெட்ரோல் வரும் அப்புறம் பங்களிலாம் பெட்ரோல் கிடைக்காது நாக்கு தான் வலிக்கணும் புழுக்கிட்டு வைப்பாங்க குதிரைக்கு டோக்கன் போட்டு வை காசை வந்து தரேன் எனக்கு எதிர் திருப்பா குடியா போயான்னு சொன்னா பகல் கொள்ள இருக்குது 7 ரூபாய் கிட்ட 20 ரூபாய்க்கு விற்கிறா மாமூல் நீ தாரியா இல்ல தியேட்டர் மேனேஜருக்கு பங்கு தான் தாரியா அவள 6 காலையில 5 வந்து நிக்க வேண்டியதாண்டா போட அத்தை மாதிரி ஊருக்கு வளர்ந்த போதான் ஒரு 4 கொடு எனக்கு ஒண்ணு போதும் இந்த காருக்கு பக்கத்துல அக்கா நிக்குதுல்ல மீதி டிக்கெட் கொடுத்துரு காசு வாங்க சார் நெருப்பு கொஞ்சம் கொடுங்க ஏக்கா தொப்பி பிரமாதம் சார் என்ன சார் இது எப்ப ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அப்பவே அது உனக்கு சொந்தம் ஐயோ உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம் குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம் ஆசைப்படுறவனுக்கு அந்த பொருளே சொந்தம் கவர்மெண்ட்ல இப்படி ஒரு சட்டம் போட்டா எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் முயற்சி பண்ண போராடு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி ஒரு எழுச்சவாயம் அட போங்கண்ண நாய் மாதிரி உழைச்ச என்ன பிரயோசனம் முதலாளிக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆகுது
கண்டக்டர் இல்லைனா என்ன சிரமம்னு அந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம். டேய், இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போகல, முதலாளி வேலையை விட்டு தூக்கிடுவாரு, கவனம் இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம், பிடிசில வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல டியூட்டியில ஜாயின் பண்ண போறேன். பட ரொம்ப சூப்பர், இன்டர்வெலுக்கு அப்புறம் டக்கரா இருக்கும், இருந்து பாத்துட்டு போங்க. வீட்டுல பொம்பளை இருக்கா, அவ பாத்துக்கலாம் நினைச்சேன். பொம்பளைங்க நிர்வாகத்துல போலீஸ்காரன் வீட்டுலயே திருடு போகுது. இன்னும் என்னென்ன போக போதோ, நல்ல வேலை அன்ற வேற காய போடலாம் நினைச்சேன். நான் இப்பதான் போர்டே வச்சுட்டு வர்றேன், அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? துட்டாவது குடுப்பியா? துட்டா இந்த அல்வா. மணி அடிச்சா போரு, ஹோட்டல் எல்லாம் மாமியாரு வீடு, ரோட்டுல போகும் காரு இவன் அப்பன் வீட்டுக்காரு, கூட்டிருக்கும் வீடு இவன் கொள்ளு தாத்தா வீடு, ரோட்டு ஊரா பார்த்தா இவன் குடியிருக்கும் வீடு, இவன் ஒத்தி இல்ல வாழு ராஜா, பத்து காசு இல்லாம பழகு ராஜா, இவன் ராஜா தி ராஜா, நீங்க ராஜா மத்தாண்டனுங்க, கொட்ட கொட்டலும் ஏதும் இல்லைங்க, குந்தி கிட குடுத்த கூட கொண்டோம் இல்லைங்க, உள்ளோட்டுங்க ராஜா வெல்லாம் கொள்ளோட்டின பூமி இல்ல, கொலைக்கு போக தண்ணி இல்லைங்க, பூவத்துல குடித்து வைக்க போட்டா போட்டேங்க, தடி தூக்கினா இங்க தண்டக்காரன், இறக்கப்பட்டா இங்க இழுச்ச வாயே, மழை பெய்ஞ்சா நாரி போகு நடக்க ரோடுல, வீட்டை சுத்தி கொசு தொல்ல தூங்க முடியல, அந்த காலம் இந்த காலம் ஆளுகிற எல்லாருமே கண்டனக்கா டனக்கினக்கா தகிடு தகிடுதான், அந்த கால ராஜா மகளை அடிமையாக்கி பாடா படித்து, இந்த கால பூஜா எல்லாம் தாஜா பண்ணி காஜா போடுது ராஜா தி, இது ராஜா தி ராஜனுங்க, ராஜா மாத்தாண்டனுங்க, கொத்து கொத்தனும் ஏதோ இல்லைங்க, குந்தி கிட கூடுத கூட தந்தோம் இல்லைங்க, ராஜா தி ராஜனுங்க, ராஜா மாத்தாண்டனுங்க, நாடு நாடு ஏதோ இல்லைங்க, வீட்டுக்குள்ள பூந்து கண்ட கண்ட இடத்துல கைய வச்சுட்டான். ஏய் போய் பாருங்கடி, உங்க சாமான் செட்டு நகை பணம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு நல்லா திட்டட்டும். பம்ப் அடிச்சாதான் காத்து வரும், இப்படி ஒரு பாவலா பண்ணாதான் உங்ககிட்ட இருந்து வாடக பணம் வரும், இல்லனா 7ஆம் தேதி 17ஆம் தேதி 77ஆம் தேதின்னு ஜவ்வு மாதிரி இழுப்பீங்க. அட பாவி, ஆம்பளை இல்லாத நேரத்துல அடாபடி பண்ணி பணத்தை பிடிக்கிட்டு போறிய, நீ உருப்படுவியா? நீ என்ன பண்ணாலும் திட்டு, எனக்கு வேண்டியது துட்டு. அவன் யாரோ ரவுடி ஆட்டா இருக்கான், வாடி போலாம். நல்லா பாருங்கோ, பிச்சுமணி யாரு? குள்ளமணிக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு உருவம் வருது. அடேடே அக்கா, என்ன கீழே பெரிய டப்பா கைமுறுக்கு நோக்குதான் கொடுத்துருக்கேன், எல்லாம் இவர் தான் பண்ணினார். கைமுறுக்கா? அத்திம்பேரே பண்ணாரா? அடடடடடா அக்கா, சும்மா சொல்லப்படாது, கை வேலையில அத்திம்பேர் கிங். போத நிறுத்துடா, ஏண்டா பிச்சுமணி, பிராமணத்துல பிறந்துட்டு இது என்னடா ரவுடி ஆட்டமா வேஷம்? அக்கா, நோக்கு விஷயமே தெரியாது.
இந்த ஊர்ல பொழப்பு நடத்தணும்னா இப்படித்தான் வேஷம் போட்டாகணும். ஏக்கா ரவுடி மாதிரி இருக்கு நீயே, ரவுடின்னு ஒரு ஜாதியா இருக்கு லோகத்துல, எல்லா ஜாதிலையும் ரவுடிகள் இருக்கா, அதே மாதிரி பிராமணால நான் ரவுடி. இல்லடா தோத்தாத்ரி, என்னடா என்ன வாயில ஸ்டிக்கர் ஒட்டின் பேர் தோத்தாத்ரி, எதை கொடுத்தா இப்படி வாய புண்ணாக்கி நிக்கிறாங்க. ஒருவேளை ஸ்டிக்கர் எடுத்துட்டா ஏதாவது உண்மையை உளறிடுவானோ, அதனால நமக்கு ஏதாவது லம்பா சொத்து கட்டு கிடைக்குமோ? விட்டப்படாது, மேக்க உருவிடுறேன். அம்மா அப்படி குச்சலாம்பா, நன்னா இருக்கே அம்மா. என்ன திம்பே, இவன் வாயால தும்மினா இடுப்பு துணி எல்லாம் அவங்க தாண்ட பிச்சுடாத பிச்சுடாத சொல்லிட்டே இருக்கேன். இதுக்கு வைத்தியம் என்னத்தான், இவனை இங்க ஆச்சுட்டு வந்தோம். குடும்பம் ரொம்ப லட்சணமா இருக்கு. அத்திம்பே ஏன் அர்த்த ராத்திரி எப்படி அலறேன்? நீங்களா வாங்க வாங்க. என்ன அது, வீட்டை லாஜாக்கிட்டியா? தலைக்கு எவ்வளவு வாங்கினா? ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டே, இவெல்லாம் என்னுடைய பந்துக்கள். இது என் அத்தியம்பே, அது என் அக்கா. நீங்க மேல படுத்துங்க. படுத்துட்டே யாரா இந்த கம்பநாட்டி? ஐயோ அத்தியம்பே, நீங்க கம்பநாட்டின்னு சொன்னது அவன் காதல விழுந்தா அக்கா விதவை ஆயிடுவா. ஆயிட்டு போட்டுமே, நானே ஒண்ணு ஹோட்டல் சாப்பிட்டுக்கிறோம், எதுக்கு ஒரு நியாயம் இருக்கோ இல்லையோ? என்னடா இது பிரகச்சன பெப்பெப்பேம்பா, அதே மாதிரி பெப்பெப்பேன் முடிச்சுட்டு இருக்கே. யாரோ ஒருத்தன் மாத்து கொண்டு வந்து படுத்துட்டு இருக்கா, அவனை என்ன ஏதன் நீ கேட்கப்படாதோ? கேட்காம இருப்பேனோ? கேட்டேன், ஏண்டா எங்க ஆத்துல வந்து படுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு உண்டான பிளாஷ்பேக் தெரியுமோ? ஏயா என்னைக்கோ உன் தாத்தா தேவஸ்தானத்துல வேலை செஞ்சனால கவர்மெண்டா பாத்து கொடுத்த வீடு இது. உன் தாத்தா செத்தவன ஒப்பந்தம் திருப்பி கொடுத்துருக்கணும், ஒப்பந்தம் செத்தவன நீ யாவது திருப்பி கொடுத்துருக்கணும். வம்சாவாரியா கவர்மெண்ட் ஏமாத்துறீங்கள? இந்த நாட்டின் குடிமகன் நான் தகனா என்னயா? அதான் உயிரோட இருக்க என்னயா இங்க சேத்தா? ஏற தெரியுது இறங்க தெரியாதா? உனக்கு வேற தனியா வெத்தர வைக்கணுமா? வாடா. வந்த இடத்துல வாடாப்படா பேசலாமா? என்ன வந்து தொலைட வரல, படம் எடுக்கிறது பத்தி என்னைக்காவது பேசிக்கோ. உன் வேலையை தானே. வணக்கம்மா. வணக்கம். சுப்பிரமணியம் இருக்கானா? இருக்காரு சார். யாரு இவனா? ஃப்ரெண்டுன்னு சொன்னா இல்ல வேலைக்காரம்மா, வேலைக்காரன்னு சொன்னா இல்ல ஃப்ரெண்டும்மா. ஊரு நல்ல, இவனோட பெரிய தொல்லை. தொல்லைக்கு உண்டோ தொகை அழகு, யாம் இருக்க கல்லில் வைத்த கொலை. அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இல்ல, அதை தப்பா எடுத்துட்டாங்களாம். அத அதே பிஆர் பந்துல வச்சு சரியா எடுக்கிற வரைக்கும் விட போறது இல்லைன்னு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறான். காபி சாப்பிடலாம். வாங்க வாங்க வக்கீல் சார், வாங்க. சும்மா பேசுனா சுவாரஸ்யம் இருக்காது, சாப்பிட்டுட்டே பேசுவோம். நானே கல்யாண சாப்பாடு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். பையனே போட்டோல எப்படி இருக்கான் பார்த்து சொல்லு. பையன் யாரு? பார்க்க லட்சணமா அழகா இருக்கானே. பேரு ரவிசங்கர். ஆஸ்திரேலியாவில் டாக்டர் வேலை பார்க்கறான். என் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். எதுக்கும் ராதிகாவுக்கும் ஒரு தடவை இந்த போட்டோவை காட்டு. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருந்தா நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை பிடிச்சிருவோம். இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அவ சின்ன பொண்ணு தானே, இன்னும் 3 வருஷம் போனா அவ காலேஜ் படிப்பை முடிச்சிருவா. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை பொண்ணுங்க காலேஜுக்கு போகல. பொண்ணை பெற்றவங்க ஆஸ்திக்கு காடினா என்னையும், பொண்ணுக்கு காடினா உன்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது விஷயமா சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆப்ரேஷனுக்கு முன்னால் கண் குடுற அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ஆஸ்தியை அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நாமளே பேசிகிட்டு இருக்கிறத விட பொண்ணோட முடிவு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட். ஜானு ராதிகா வர சொல்லு. வக்கீல் சார் வரதுக்கு முன்னாடியே வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, காலேஜ் இருக்காது, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். தினமும் இப்படிதாங்க, வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரமாட்டா. சாயங்காலம் 6:30 ஆயிடும், இவரோ கண்டுக்கவே மாட்டாரு. கண்டிக்கிற அளவுக்கு ராதிகா எந்த தப்பும் பண்ண மாட்டா. ஏங்களே
உபவாச ஒழிப்பு போராட்டம், பெண்களை வியாபார பொருளாக்காதே. ஏமா, யார கேட்டீங்க கலட்ட பண்றீங்க? நல்லது சொல்றதுக்கு யார கேக்கணும்? நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எங்களை கேட்காம பண்ண கூடாது. ஓஹோ, முகமா எடுத்துட்டாங்க, உங்களுக்கு எடுத்தா திடுறாங்களா? மூஞ்சில ஆசிட் ஊத்துறாங்களே, உங்களுக்கு எடுத்தா ஊத்துறாங்களா? ஜெயில இருந்து கைதிங்க தப்பிக்கிறாங்களே, உங்களுக்கு எடுத்தா தப்பிக்கிறாங்களா? இந்தம்மா, நீ உண்மையெல்லாம் பேசுற, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட் சார்? முதல்ல போஸ்டர்ல ஒட்ட வேணாம்னு சொல்லுங்க சார். போஸ்டர் எல்லாம் ஒட்ட கூடாதுன்னு சினிமாக்காரன் சொன்னா கேட்டுக்குவான். என்ன சினிமாக்காரன் இழிச்சவாய? அரசியல்வாதிங்க போஸ்டர் ஒட்ட கூடாதுன்னு சொன்னா ஜனங்க அரசியல்வாதியா மறந்துடுவாங்க. இந்தம்மா, நீ செய்யறது நல்ல காரியம் தான், இருந்தாலும் எங்களுடைய உத்தரவு இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது. போங்க, போமா, போமா, போய் கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நேத்து போனோம் சார், அவர் இல்ல. கமிஷனரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யாரை எப்ப என்ன பண்றாங்க ஒண்ணுமே சொல்ல முடியலமா. நீ போமா, அட போமா. வீடு போய் சேர்றதுக்குள்ள என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. ஐயோ, இந்த போஸ்டர் எடுத்து ஆபீஸ் போய் சார். போஸ்டர் எடுத்து பாதி என் வீட்டுல நல்லா விரிச்சு பாக்கலாம். இதுல ஒரு 75 ரூபா போட்டிருக்க, ஒரு கையெழுத்து போட்டுமா? எதுக்குங்க மாமா 75 ரூபா போட்டிருக்கீங்க? அது வந்துமா அண்ணா நகர் வீட்டுக்கு மொசாய்க் போட்டல, அதுக்கு பேலன்ஸ் பணம். பாத்ரூம் இடிச்சு கட்டணும்ல, அதுக்கு உண்டான பணம். நம்ம அம்பாஸ்டர் கார்ல கீர் சரியா வேணும்னு சொன்னீங்க, கீர் பாக்ஸ் மாத்துறதுக்கு மெக்கானிக்கு பணம். ஆக மொத்தம் 75 ரூபா. ஏழாம் தேதி மொசாய்க் கழிச்சு பணம் கட்டணும்னு 17,000 ரூபீஸ் வாங்கிருக்கீங்க. பாத்ரூம் கட்ட மேஸ்திரிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு 12,000 ரூபீஸ் வாங்கிருக்கீங்க. கார் மெக்கானிக் நமக்கே 4,500 ரூபீஸ் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 75,000 ரூபீஸ் சைன் போடுறதுனா லாயர் கேட்காம நான் போட மாட்டேன். ஏதோ 5 பத்த வேணுமானா வாங்கிட்டு போங்க. கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எங்க போட்டா? கேள்வி மேல கேள்வி கேக்குறா. இனிமே வக்கீல கேட்டுதா செக்ல கையெழுத்து போடுவாளாம். அது என்ன கையில பணம்? இது ராதிகா நான் கிளப்புக்கு போறது கொடுத்த பணம். அவசரப்பட்டு அவ செத்துட்டா இந்த சொத்து பூரா அநாத ஆசிரமத்துக்கு நான் அப்ப எழுதி வச்சிருக்கான். அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேனா கை கால் வராம பேச்சு வராம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செய். சுருக்கமா சொன்னா சுயநினைவே இல்லாம இருக்கணும், புரிஞ்சுதா? அடியே அடியே, ஏண்டி இப்படி பணத்தாச புடிச்சு அலையற? இப்ப நமக்கு என்ன குறை? நியாயமான விஷயத்துக்கெல்லாம் நாம கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கறா. இது நம்ம வீடு மாதிரி. ராதிகா அவ நம்ம பொண்ணு மாதிரிடி. வேண்டாடி பாவம். சொன்னதுக்காக நீங்க தப்பா எடுத்துட்டீங்களா? நான் யாருக்காக சொன்னேன்? நம்ம நல்லதுக்காக தானே சொன்னேன். உங்களுக்கு வர வர வயசாயிடுச்சு. திடீர்னு நீங்க செத்துட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அந்த பணத்தை வச்சு எப்படியாவது படிச்சுக்கலாம்ல. என்னம்மா வீட்டுல துணி கொடுத்துட்டியா? இப்பதாங்க கொடுத்துட்டு வரேன். நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா? வயிற்று நல்லா போயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சுங்க. அப்பா விநாயகா நல்லபடியா வச்சிருப்பா. என்னடா யானை வலை குந்தின் வர? கோயில்ல பக்த கோடிகள் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கேடையால சுதந்திரம் கிடைக்கட்டும்னு கூட்டு வந்துட்டேன். ஐயோ தப்பு தப்பு தப்பு. ஏண்டா ஒயுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போவாம இப்படி கண்ட மணிக்கு சுத்தி நிக்கிறே, உனக்கே நல்லாகுதா? பாத்து பாத்து. எம்மா இது மாலை போட்டு ராணி ஆயிருக்கிறாங்க, கால மதிப்பட்டு சாணி ஆயிருக்கிறாங்க. வாணி எதுக்குன்னு இந்த சேரிக்கெல்லாம் வந்துகிட்டு? டேய் கடுகு, இந்த மாதிரி ஏரியாவிலதான் ஜனநாயகம் கிடைக்கும். பாத்து வா, அதை மீச்சிடாத. எனக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சிருச்சு. தம்பி யாரு? என்ன பத்தி நான் சொல்றேன். என் பேர் விவேக். நல்லா இல்ல? எங்க இருந்து வந்துக்கிறீங்க? நாங்களா? எங்கயோ கேட்ட மாதிரி டிவி பாட்டுல இருந்து வந்துருக்கீங்களா? ஆமா, நாங்க கன் டிவில இருந்து வந்திருக்கோம். இங்க வந்து துவைக்கிறீங்களே? இடங்குறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசியாகிறவன் ஓடி இருக்கவே. இப்படி ஓட முடியும்? அம்மா மூஞ்சிக்கு நேரா வயசு. என்னப்பா இது? ஆமா இதெல்லாம் டிவியில வரப்போகுது. ஏன் மூஞ்சி டிவியில வருமா? கொஞ்சம் இப்ப சொல்லிட்டு அட்டாயம்.
இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசியாக்குறவன் போரிங் போட்டுக்கிறான், எங்களை மாதிரி கீரவங்க கார்பரேஷன் குறாவதான நம்பிக்கிறோம். அதை திறந்தா காத்துதான் வருது, அது கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தபாதான். என்னமோ கங்கா வருது காவேரி வருதுன்றாங்க, அதெல்லாம் எப்ப வர்றது, இந்த அழுக்கெல்லாம் எப்ப துவைக்கிறது, அது வரைக்கும் காத்துக்கணுந்தா ஊரே நாரிப்புறோம். அப்போ எல்லாம் முடிஞ்சது, நாங்க வரோம். நன்றி. இதெல்லாம் டிவில வருமானே? வர வைக்கணும்டா, நல்ல விஷயம் இல்லையா, போராடுவோம். அதுக்காக கூவத்துல கூட்டிட்டு வந்து என்ன லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வைக்கிறீங்களா? இல்லை கடுகு, குப்பையில தாண்டா கோழி, கோழிக்குள்ள முட்டை, அந்த முட்டைக்குள்ள மறுபடியும் கோழி. அண்டே அவார்டு வாங்க வேணா, கம்மனு வாடா. நீங்க வாங்கிருவீங்கண்ணா. சார், கூவத்துல மீனா பிடிக்கிறீங்க? இல்ல சுகன்யாவை பிடிக்கிறேன். நாட்டுல கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விட மாட்டீங்களேடா. மெட்ராஸ்ல சொந்தக்காரங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு பல பேர் இங்க வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க பாருங்க. கூவத்துல துணி துவைக்கிற அளவுக்கு ஜனத்தொகை பெருகி போயிருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து மீன் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? கவர்னரோட அவார்டு கடுகு. ஷூட்டியம் இந்த நாட்டுல யாருக்குமே யாரும் சொந்தம் இல்லை. அப்பனுக்கு பொண்ணு சொந்தம் இல்லை, தொண்டனுக்கு தலைவி சொந்தம் இல்லை, எந்த கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்லை, கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல, நாட்டுக்கு இடம் சொந்தம் இல்ல, உனக்கு நான் சொந்தம் இல்ல, எனக்கு நீ சொந்தம் இல்ல. ஏண்டா இதெல்லாம் எப்பவும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியாடா? இதெல்லாம் என்ன என்ன கேக்குறீங்க? சும்மா ராணாயே அண்ணே, இருந்தாலும் பரஸ்பர மனித நேயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ 100 ரூபாய் கொடு. 100 ரூபீஸ். இதுக்கு மாதிரி போலீஸ் சார்றீங்களா? அண்ணே எங்கே இருக்கீங்க? அண்ணே எங்கே இருக்கீங்க? அண்ணே இதெல்லாம் என்னது இது? அடடே பரவாயில்லையே, நீங்களே 100 ரூபாய் வச்சிருக்கீங்களா? டேய் உன் பாக்கெட்ல என்னடா சுட்டு? ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கும் பொருளை வெறும் 1000 ரூபாய்க்கு தருகிறோம். எங்களுடைய நோக்கம் எல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் மேலை நாட்டுக்காரர்களை போல அனைத்து வசதியும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான். இந்த திட்டத்தை இந்த அரசாங்கமே எடுத்து நடத்த போகும் நன்னாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தொழில் மேதை ராவ் அவர்களுக்கு இந்த மரமாலையை அணிவிக்கிறேன். கொண்டாப்பா வாங்க. முதன்முறையாக டெய்லர் துரைராஜ் அவர்களுக்கு இந்த டிவியை ராவ் அவர்களின் பொற்கரங்களா தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் பயனடைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாகும். 1000 ரூபாய்க்கு ஒரு கலர் டிவி தருவீங்களா? ஆமா. என்ன இந்தாங்க 1000 ரூபாய்? என்னங்க அந்த பொண்ணு டிவி கேக்குறா? பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. கொடுத்துரு. ஏய் கொண்டாட டிவியை குடும்ப பணத்தை குடு. பார்த்தீர்களா பார்த்தீர்களா, 1000 ரூபாய்க்கு 15000 ரூபாய் டிவி தருகிறோம். இதை நீங்க நம்ப வேண்டும். சைக்கிள் வாங்கலான்னு இருந்தேன், அங்கதான் 1000 ரூபாய்க்கு டிவி சுப்டியே தராங்களாமே, அதான் பாக்கி பணத்துக்கு வாட்ச் அடகு வைக்கலான்னு வந்தேன். ராமர் மசூதி பண்ணினால் புகைவிடும் தங்கர மடம். என்ன அது? இதோ புதுக்கூரு திருவள்ளூர் பஸ்ல தாடியாரம் போட்டா வச்சுக்காங்களா, அதே மாதிரி என் படத்தை எல்லா பஸ்லயும் வைக்கணும். ஸ்டேஷனுக்கு வா, அங்க வைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்ன வேலை? வீரபாண்டிய கட்டவன் படத்தை கரெக்டா எடுக்கதான் வந்திருக்கேன். அதான் உலகம் பூரா வந்து ஓடிச்சேயா? எனக்கும் பாஞ்சால் குச்சி தான், கட்டவனுக்கும் பாஞ்சால் குச்சி தான். அவன் என்ன மாதிரியா பேசிருக்காம? கரெக்ட் தான் ஐயா. இந்த சினிமா சுடி எப்படி போலாமா? இப்படியும் போலாம், இப்படி கைய தொங்க விட்டுக்கிட்டு போலாம். வச்சிருச்ச, இது பழைய ஜோக்கு இல்ல, நிறைய படத்தை வந்துட்ட. ஏய் உன் கண்ணு கூட தான் பழசு, நோண்டிடட்டுமா? உன் பல்லு கூட தான் பழசு, தட்டிடட்டுமா? உன் கை கூட தான் பழசு, உடைச்சிட்டுமா? நீ வயசான கிளப்பாடுடா, எட்டுக்கெழுத வயசாச்சு, உனக்கு எல்லாமே பழசாதான் தெரியும். நாளை வர சந்ததிக்கு இதெல்லாம் புதுசுடா. வா, நீ எல்லாம் இங்கே கட்ட போன ஒழுங்காக எடுக்க போற. ம், குவார்ட்டர் பாட்டில் ஆஃப் பிரியாணி நெக்ஸ்ட்.
எதுக்கு இப்படி தலைக்கு ஓடுறாங்க? 1000 ரூபாய்க்கு டிவி டெக்கு தரேன்னு உடனே நம்ம ஆளுங்க கையில கழுத்துல கிடந்ததெல்லாம் வட்டி கடையில வச்சு கொண்டு போய் கட்டுனானுங்க. அவனுங்க அத்தனையும் சேர்ந்தா போல சுருட்டிட்டு ஓடிய போயிட்டானுங்க. இப்ப அவனுக்கு பின்னாலே இவனு ஓடுறானுங்க. அந்த வேலை நான் கட்டல. போலீஸ் ஸ்டேஷனுங்க கடைக்கு நடையா நடக்கிறானுங்க பாவம். மெட்ரோ சேனல் முடிஞ்சவன சுருட்டிட்டு தூங்கிடுவாங்களே. காசு கட்டி ஏமாந்தவங்க எல்லாம் வாங்க. என்ன கொண்டாந்துருக்கீங்க வந்து பாருங்க. உங்களை ஏமாத்தினவங்க கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் பார். போடலாம் பாட்டும் பாடலாம் டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. குத்தும் போடலாம் தும்மாளம் அடிக்கலாம் ரேடியோ உண்டே பூங்கிட்டிருச்சு. ஆட்டம் போடலாம் பாட்டும் பாடலாம் டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. குத்தும் போடலாம் கும்மாளம் அடிக்கலாம் ரேடியோ உண்டே பூங்கிட்டிருச்சு. இனி ராஜபோக வாழ்க்கைதான் நமக்கு ஜாலி ஜாலி ஜாலிதான். இனி ராஜபோக வாழ்க்கைதான் நமக்கு ஜாலி ஜாலி ஜாலிதான். அரிசி வாங்கி தோசை சுட்டு துண்ணலாம். ஒவ்வொரு தம் வீட்டுக்குள்ள டிவி பொட்டி இருக்கும். விருந்துக்கு யாரு வந்தா வயலும் வாழ்வும் காட்டலாம். எதிரொலியும் கேட்கலாம் ஒலியும் ஒளியும் பார்க்கலாம். ஊசி போன நாடகத்தை ஓசியில பார்க்கலாம். தருகிட 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 திகிடம் திகிடம் அட்டம் போடலாம் பாட்டும் பாடலாம் டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. குத்தும் போடலாம் கும்மாளம் அடிக்கலாம் ரேடியோ உண்டு பூங்கிட்டு இருச்சு. இனி ராஜ போக வாக்கடா நமக்கு ஜாலி 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 ஜாலி. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவன் அவன் எடுத்து போறதா அடுத்த இடத்துல வாய் டேய் கொண்டு போடா. டிவி கிளவை வேடா அண்ட பணம் கட்டுக்கணத்த துட்டா எவ்வளவு? 1000 ரூபாய். ஆ ஐயோ நெருப்பு.
வேற என்னத்த வைக்க? எவ்வளவு? 1000 ரூபாயில உனக்கு கலர் டிவி வேணுமா? 500 ரூபாயில உனக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா? 100 ரூபாயில உனக்கு மிக்சி வேணுமா? ஆவானவன் அடுத்தவங்க ஆசைக்கு, அடுத்தவன் சொத்துக்கு, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுவான் தாண்டா உங்களை ஒருத்தர் நொட்டிட்டு போயிடுறான். இங்க பார், எல்லாம் கையில கழுத்துல இருக்கிறத கட்டிட்டு வரிசையா நெழுங்க. ரூபாயம் பொட்டிமா அவன கலர் டிவியில சும்மாவா? ஆ தூக்க பை போடா. ஆ கொண்டா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பையா. 1 கோடி ரூபா, 1 crore நம்ம ஊர் ஊரா பயந்து பயந்து சம்பாரிச்சத அவன் பயப்பட மறிச்சு போயிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவசரப்படாதீங்க. முதல்ல அவன் யார் என்னான்னு விசாரிங்க. அவன் ஒருவேளை போலீஸாலா இருக்கலாம், இல்ல நம்ம பார்ட்னர்ஸோட கையாளா இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம அவன் நம்ம ஜாதியா இருந்தா தூக்கிட்டு வந்துருங்க. நம்ம ஸ்டைல்ல விருந்து கொடுத்துடலாம். விருந்த? ஜி ஹா. என்ன தியானமா? ஏப்பா மணி, ராதிகாவுக்கு அந்த பையன் போட்டோ காமிச்சே. பையன் போட்டோவா? அதான்ப்பா, அந்த ஆஸ்திரேலியா பையன். இவருக்கு ஒவ்வொன்னு ஞாபகப்படுத்தணும், இல்லனா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. நான் ராதிகா கிட்ட போட்டோ காமிச்சேன், நீங்க சொன்னா போதும்டா, நல்ல நாள் கூட பார்க்க சொல்லிட்டா. பாத்தியாமா, நம்பிக்கை என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆஹா, சரி சரி, நான் உடனே புறப்படணும். போய் 2 phone பண்ணும். 1, ஆஸ்திரேலியாவுக்கு பையனை வர சொல்லி. 2, சுவிட்சர்லாந்து போறது. என்ன புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்குப்பா. வரும்போது வெறுங்கையோடவா வந்தேன். ஏண்டி, நீ எப்படி போட்டோ காட்டுன? பொய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு அவகிட்ட காட்டணும்? நாம எடுக்கறதானே முடிவு. அடியே, ஐயோ. ஏய் எல்லாரும் வாங்கடி. என்னடி என்ன அந்தால் ராவ் தானே அன்னைக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் கடையில பார்த்தோமே. ஆமா, அப்படியாவது இந்த ஆளை பிடிச்சி அனாதாசிரமத்துக்கு 2 TV வாங்கினோம். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கின பணத்தை சொன்ன தேதியில சொன்ன தவணையில திருப்பி கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கியிருக்கீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் 1-6 months கழிச்சு தரேன். என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அவ யாரும் தெரியல, தெரிஞ்ச உடனே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அச்சா, நம்ம வரலாம் பாய், மறந்துடாதே. அவன் சொல்றான், நம்ம அப்படி போறோம். பணம் வந்தாதான் எல்லாம். என்ன வடியார், நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து பொழைக்க வந்தவங்க, போயிட்டாங்க. நான் அப்படி இல்ல, கொல்லந்தரவிலேயே ஊசி விக்கிறவன், உள்ளூர்க்காரன். உடையார், என்ன ஏமாத்த நினைக்காத, உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும். பொண்டாட்டி அம்மாம்ப, அம்மாவ பொண்டாட்டியம்ப. நீயே ஒருத்தனை செட்டப் பண்ணி சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? இந்த பார், நான் தனி. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பணம் வர்ற, நக்கீரன், ஜூனியர் கடை, தராசு, இந்த மாதிரி பத்திரிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து உன்னை நார் அடிச்சிருவேன். ராவ், நீயும் நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ என்கிட்ட நிறைய இருக்கு. வடையார், உங்களை பத்தி தெரிஞ்சுதான் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். எந்த நேரமும் உங்களுக்கு செட்டில் பண்ண ரெடியா இருக்கேன். சிரிப்ப பாரு, அவன் வாய் தானே சிரிச்சுக்கிட்டான். என்ன மராதிகா, என்னத்து ஓடியாற? எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள யார் ஃபாஸ்டா ஓடி வருவாங்கன்னு பந்தியம், அதான் ஓடி வந்தேன். நான் இங்க ஒளிஞ்சிக்கிறேன், யார் கிட்டாலும் சொல்லாதே. வா வா வா, ஒளிஞ்சுக்கோ, நான் மறைச்சிக்கிறேன், ஓடியா.
வரல. யார் வரலையே? அவங்க வழி மாறி போயிட்டாங்க போல இருக்கு. நான் போறேன். ரொம்ப தேங்க்ஸ். பொண்ணுட ஆறு மாசம் கர்ப்பம். ஈ மட்ராஸ் சிட்டியில எந்த டாக்டராலையும் கலக்க முடியாது. என்னால தன்னை முடியும். ஞான் நம்பியார் வடக்காஞ்சேரியான கேட்டோ. குடும்ப கௌரவம் தங்கணமெங்கி ஈ தாலியுட தங்கம் இவட தன்னை தங்கணம். பணம் இல்லன்னு பறஞ்சதின் இதெண்ட யோசனையான மனசிலாயோ? ஐயோ, எல்லாம் உன்னாலதாண்டி. அடிக்கண்டா அடிக்கண்டா, ஆத்திரம் பெட்டிட்டு எந்த பிரயோஜனம்? கத்திரி பிடிச்சோம், இது கொண்டு வெட்டிட்டு மஞ்ச கயல் கட்டிட்டு தங்கம் கூட தங்கும். எனக்கு சில சங்கமாயொக்கே உண்டு. ഈ പാവം ഒന്നും ഞാൻ കൈതൊട്ട് വാങ്ങണതില്ല. ഇതിലിട്ടോളൂ, ഞാൻ നമ്പ്യാറ വടക്കാഞ്ചേരിയാണ്. ഇട്ടോളൂ, ഇട്ടോളൂ. ഡോക്ടർ ഇരിക്കാരാ? ഇരിക്കരുങ്ക, ഒരു നിമിഷം. ഒരു പൊമ്പള വന്നിരിക്കു. എന്തൊരു നാറ്റം! അയ്യോ, സ്ത്രീയ വരാൻ പറ. അമ്മേ, അഖിലാണ്ടേശ്വരി കിടന്നോളൂ. എന്നെ പഠിത്തക്കോ? ഇല്ലെങ്കിൽ ഡോക്ടർ ഉങ്ക കിട്ട കൊഞ്ച് പേസനോ? ഇരുന്നോളൂ. എന്താ പറയാ? എന്തോ എങ്ങോട്ട നോക്കണ? എന്താ വിശേഷം? ഇല്ലേ, എങ്ക പൊണ്ണവത്തെ പണത്തക്കാ കട്ടിക്ക് പാക്കറ. കല്യാണം പണിക്കാ പണം എങ്കിലും വിട്ടു പോയിടും. അവനെ ഏമാത്തനോ പണത്തെയും നാ അനുഭവിക്കണോ? ഉങ്ങളെ പറ്റി നിറയെ കേൾവിപ്പെട്ടിരിക്കേ, അതാ ഉങ്ങളെ പാക്കലെന്ന് വന്നേ. ഇപ്പൊ മനസ്സിലായി, വലിയ വീടുകളിൽ ഇതെല്ലാം സഹജമാണ്. ഒന്നും പേടിക്കണ്ട, ഈ വിഷയം ഞാൻ സീക്രട്ട് ആയിട്ട് വെച്ചിരിക്കും, എവിടെയും പറയത്തില്ല. എത്രയോ സ്ത്രീകൾക്ക് ഞാൻ ഇഞ്ചക്ഷൻ പോട്ട് കണ്ടീഷൻ മാറ്റിയിട്ടുണ്ട് കേട്ടോ. ഒന്നും പേടിക്കണ്ട, ഒരു ഊസി ഇട്ടാൽ മതി, 20 ദിവസങ്ങൾ ബോധയിൽ അവിടെ തന്നെ കിടക്കും. കണ്ണ് പിണ്ണാവായിട്ട് ഉഴഴും, പഴയ ഞാപകം ഒന്നും തന്നെ വരത്തില്ല. വേണമെങ്കിൽ ഇനി ഒരു ഊസി ഇട്ടെങ്കിൽ ഇനി ഒരു 20 ദിവസങ്ങൾ കൂടുതൽ ബോധയായിരിക്കും, പക്ഷെ പൈസ കൂടുതലാവും കേട്ടോ. മനസ്സിലായില്ലേ? நல்லா தூங்குறா, மருந்து ரெடியா இருக்கா? ஆ, உள்ள போவாம். கொண்டு வந்துட்டு சத்தம் போடாத, ஒன்னும் பேடிக்கண்டா, இதா மருந்து. போலீஸ் போன் பண்ணி சொன்னா நீ அங்க போனேன்னு கேப்பாங்களோ, அந்த ஆளு ஏன் குத்துனாங்க? வக்கீலுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். അവളെ നോക്ക്, ഇനി ഒരു 20 നിമിഷം ഇങ്ങനെ ഇരിക്കും. വേണേ ഇനി ഒരു ഇഞ്ചക്ഷൻ പോടാം. പീടിച്ച് പടുക്കലേ കടത്തു. കണ്ടോ, അത്രയേ ഉള്ളൂ. സന്തോഷം, ഇനി ഒരു 20 ദിവസം കഴിച്ച് ഞാൻ തന്നെ വരാം. ആരോ വന്താച്ചി, ഞാൻ പോയി നോക്കട്ടെ. என்ன ஜானு, காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கேன், டெலிபோன் மணி வேற அடிக்குது, காதுல விழலையா?
நல்லா தூங்கிட்டேங்க. தூக்கமா? பத்து மணிக்கு, அதுவும் நான் இல்லாம? லேசா தலைவலி. தலைவலியா? நான் பிடிச்சு விட்டுவா, டெலிபோன்ல பேசிட்டே பிடிச்சு விடுறேன். ஹலோ, ஏஸ். யார் மணியா? ஆமா, நான் தான் பேசுறேன். ராதிகா பக்கத்துல இல்லையே? பக்கத்துலயா? யாருமே இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஆஸ்திரேலியா மாப்பிள்ள சொன்ன இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாட் ஒரு குழந்தை கூட இருக்கா. ஆஹா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே தெரியுமா? ஆமா, எப்படியாவது பக்குவமா இந்த விஷயத்த ராதிகா கிட்ட சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன். யாருங்க? வக்கீல். என்ன சொல்றே? சொல்றேன். வாங்க. ராத்திரி நீங்க போன்ல சொன்ன விஷயத்தை இவ போய் சொல்லியிருக்கா. காலையில எழுந்து பார்த்தா ராதிகா அப்படி இருக்கா, அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, இவ அப்பா அம்மா இவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் நல்லவனா இருந்திருந்தா ராதிகாவுக்கு கல்யாணம் நடந்து இந்நேரம் ஏன் கடமா முடிஞ்சிருக்கோம்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலேஜுக்கு போனமா, வீட்டுக்கு வந்தமா, இல்லாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு போய் போன இடத்துல என்னாச்சோ ஏதாச்சோ. நான் அன்னைக்கே சொன்னேன், நான் சொன்னதை யாருமே கேர் பண்ணல. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலீங்க. இட் வாஸ் நான் தப்பிச்சிட்டேன், எனக்கு பிடிக்கல. என்ன விட்டு சாரு, கார் எவிடைக்கு போகுது? உங்களுக்கு எங்க போகணும்? எனக்கு காந்தி பார்க் வரைக்கும் வந்து போகணும். உட்காருங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அது இருக்கட்டும் சார், எங்க வேலை செய்றீங்க? ஞா மட்ராஸ்ல வலிய ஹாஸ்பிடல்ல பெரிய டாக்டரா? பெரிய டாக்டர் இருக்கீங்க, இப்படி நடந்து போறீங்க, இந்த கார் ஸ்கூட்டர் எல்லாம் இல்லையா? ஏய், நோ 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 நோ, எனக்கு ஒரு கார் இருக்குது, அது டிங்கரிங்கும் பெயிண்டிங்கும் ஷெட்ல விட்டு இருக்குது. ஆனா இதுபோல ஒரு கார் வாங்கணும்னா எனக்கு ஆகிரகம். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? எதுக்கு சார், எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. காசு ஒரு 50 40 காசு சார், 96 40 இருக்கு சார். இதை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன், இன்னையில இருந்து இந்த காரு உங்களுக்கு சொந்தம். எந்த சார், சத்தியமானோ இந்த கார் எனக்கு சொந்தமா சார்? ஆமா, உனக்கே சொந்தம். அட்ரஸ் கொடுங்க, மிச்சப்படுத்தா எப்ப வசதியா அப்ப கொடுங்க. கார் வித்த சந்தோஷத்துல ஒரு பார்ட்டி. இந்த கார் உங்க கைக்கு வந்த அதிர்ஷ்டம், நீங்க எங்கேயோ போக போறீங்க பாருங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நம்ம கடை தான், வாங்க ஆளுக்கு ஒரு பேக் அடிக்கலாம். எனக்கு பழக்கம் இல்ல. பழகிக்கங்க சார். அதல்ல, கிளாஸ்ல அடிக்க மாட்டேன், பாட்டிலோட அடிக்கும். அண்ணா குடிக்கவும் பேச வேண்டாம். என்ன சாவி ஓடு. புடிங்க. ஏய், நிறுத்து நிறுத்து, ஸ்டாப், நிறுத்து. காரு மாதிரியே சாருக்கு நல்ல தலை பல பலன். சார் கொஞ்சம் இறங்குறீங்க? எத்தனை நாள் அந்த வேலை நடக்கு? படிச்சு பட்டம் வாங்கினது முதல். ஓஹோ, திருடுறதுக்கு கூட பட்டம் கொடுக்கறாங்களா? அம்மோ, என்ன அடிக்கிறது? கார் யாருது? என்ன காரானு சார்? உங்க காரு? உங்க காரு? கார் நம்பர் என்ன? நம்பர் ஞாபகம் இல்ல சார். ஏண்டா, உன் காருங்கற, ஆனா உங்க கார் நம்பர் தெரியல. இப்பதானே வாங்கிச்சது சார். அப்படிங்களா? என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? 96 ரூபாய் 40 காசு சார். 96 ரூபாய் 40 காசுக்கு பொம்மை காரே வாங்க முடியாது. நீங்க உண்மை கார் வாங்குறீங்களா? ஐயோ சார், இங்க வாடா. அடேங்க அப்பா, கெட்டனாதான் அடிக்குது, என்ன ஏத்திருக்க? குறைச்சு பீர் அனுச. ஓஹோ, குடிக்கிறது பீரு, திருடுறது காரா? ஏறா ஜீப்ல. ஓ கான்ஸ்டபிள், ஏத்தியா? என்ன இது சார்? என்ன குருவாயிரப்பா? வரை நிறைய வந்துட்டார் போல இருக்கு.
ராத்திரிலிருந்து இப்படிதாங்க அவளே விபத்து கொங்கு மலை எடுத்து பூசிக்கிறா. இங்க பாருங்க அம்மா தாயே. யோ தொடாதியா, தெய்வ குத்தம் தெய்வ குத்தம். நோயோ நொடியோ இல்லையா, நாலு வாரம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடுயா. ஏயா என்னையா பேசுற நீ, நீ ஒரு டாக்டர், நீ அம்மன் பக்தனா இருக்கிறதுனால, நீ வார வாரம் அம்மன் கோயிலுக்கு போறதுனால பேஷண்டே அம்மன் கோயிலுக்கே தூக்கிட்டு போக சொல்றியே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாயா இந்த உலகமே உருப்பட மாட்டேங்குது. எதுக்கும் இதுவே ஒரு செட்டப்பா கூட இருக்கலாம் இல்லையா? ஓஹோ ஒரு பேஷண்ட் குறையுதுன்னு பாக்குறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதேண்ணா, சுகப்பிரசவன் வந்தாலே சிசரின்னு சொல்லி காசு பிடுங்குற குடும்பாச்சா? யாரு நானா? ஆமா. பணம் பணம் அமுக்கு அவனை அமுக்கு. பின்னாடி வரானுங்க. ஓ பணத்துக்காகவோ. அவனுகளுக்கு வேகத்தடை. அடுத்த
அபிஷேகம். இருக்கு, ஓடிலாம். பெண்ணுக்கு திருமண வயசு 71. பெண்ணுக்கு திருமண வயசு 21னா ஆம்பளைக்கெல்லாம் என்னடா வயசு? அவன் அவன் நாட்டுல கல்யாண வயசு ஏமா அலையறானுங்க. கவர்மெண்ட்ல எழுத சொல்லியாண்ணா? அத முதல்ல சொல்லி எழுத வைங்கடா. என் கல்யாண வயசு தெரியாம நான் எவ்வளவு அலையறேன் தெரியுமா? ஏ ஜோர்ல பாப்பாத்தி அம்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, உன் வயச கரீட்டா சொல்லிடுவா. உனக்கு சொன்னாலா? வேணுங்கோ, நான் காத்தவராய் வந்திருக்காருனுங்க. ஜவால் வட்டில இருந்து வந்திருக்காருங்க. அதுக்கு என்ன இப்போ? விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்குவோம் இல்லைங்களா? வாங்கினா ஓட்டி பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அட்டவாரி எனக்கு கண்டாளம்ங்க, ஊர்ல உங்களை பத்தி சொன்னாங்க, அதான் வந்திருக்கணுங்க. எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கேன்? நிறைய வச்சிருக்காருங்க. வாழைப்பழம் எடுத்துட்டு வா. எங்க போனாலும் பழத்தோட தான் போகணுங்க. எதுக்கு? பழத்தை பார்த்தா என்ற நடப்பு வரணுங்க. எனக்கு என்ன கவலடி கண்ணே, தேடி எடுத்த முத்தே தேடாததென்னுருத்தே, நான் பாடி பழகுறதியே பஞ்ச பர்ண கிளியே, முந்தான தேலையில என முடிஞ்சு வச்ச பெண்ணே, ஒரு கஞ்சாட காட்டி என்ன கைக்குள் போட்ட பெண்ணே. நல்ல நேரம் கூடி வரட்டும், அங்க தள்ளி ஓட்ட வர்றேன், அடிபூலி என் தோப்புக்குள்ள உழுக்கிற நேரத்தில் அழுத்து போய் நான் கிடப்பேன், நீ காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கையில நெய்யஞ்சோரம் கொண்டு வர நான் கண்டு ரசிப்பேன், அங்கையே கங்கையே குங்கை
கண்கள் குலுங்குதடி, செங்கை வல யோசையிலே பானம் சிரிக்குதடி. ஓ கழுத்துக்கு ரத்தபட சங்கிலி போட்டு நான் அழகு வாப்பேன் பெண்ணே. ஓ இடுப்புக்கு ரங்கத்துல ஒட்டி யான செஞ்சு தீண்டி விடுவேன் கண்ணே. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். வரும்போது அவளையும் கூட்டிக்கிட்டு வா. என்ன இடி இது? சரச சலாபத்துல புது விதமோ வா நிச்சயத்தையும் காத்து. நீ வச்சுக்கோ, ரெண்டு பேர்ல ஒருத்தி தான் வந்திருக்க. சபாஷ், ஒருவனுக்கு ஒருத்தி தான் வரேன். குட் மார்னிங், சி குட் நைட், குட் ஐட்டம் வரேன். அஸ்தான் எங்க போயிருப்பா தெரியலையே. இந்த போலீஸ் சொல்ல தாங்க முடியல. நல்ல வேளை ஆஷா துபாய் போயிட்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாயம்மா. வரேன். இப்பதான் மாமூல் வாங்கிட்டு போனானுங்க, அதுக்குள்ள ஊதுறானுங்க. சீக்கிரம் வாயேன். எவனாவது ஸ்பெஷல் போலீஸ் வந்திருப்பான், அது சிக்னல் கொடுக்கறானுங்க. வாமா. நீ ஐஜிக்கு ஆள் மாத்தின, விடுவானா? என்னமா இது போலாம், எங்க போயிட்டு இருக்க? ஒரு பொம்பளை என்ன பெரிய வீட்டுல என்ன போலீஸ் பிடிச்சப்போ நீங்க தேடியோ? எங்களுக்கு எப்படி தெரியும் உன்ன போலீஸ் பிடிச்சது? அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணிக்கலாம்ல. போனா கொள்ளா, ഞാൻ ഫോൺ ചെയ്തെങ്കിൽ അവന്മാര് നിങ്ങളെ അകത്താക്കും. നിങ്ങൾക്കും എനക്കും എന്താ സംബന്ധം കേക്കും. അവിടെ ഉണ്ട് നിങ്ങളുടെ അമ്മാവൻ പോലീസ്. ഏയ്, ഞാൻ നമ്പ്യാർ വടക്കഞ്ചേരിയാണ്, ഒന്നും മിണ്ടിയിട്ടില്ല. ശരി, ഉള്ളവാ, സീക്രോ. യാരിവ பாக்கிறேன்.
நமக்கு விஷயம் தெரிஞ்சிட்டுதான் காட்டி கூடாது. அவசரப்பட்டா ராதிகாவோட வாழ்க்கை பழப்படும். நான் இந்த அம்மா புருஷன், ஞா போட்டேன் துட்டு துட்டு கொடுத்தேன். முருகா, இது ஒரு மாதிரியான மேனிக் டிப்ரெஷனுங்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு வியாதியை சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல அந்த பொண்ணு படுற அவஸ்தையை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனோதத்துவ டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட ராதிகா கூட்டிட்டு போயிருந்தேன். ஒருவேளை கல்யாண விஷயம்தான் அந்த பொண்ணோட மனநிலையை பாதிச்சிருக்கோம். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா 20 நாள்ல குணமாவதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றார். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமே, மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சட்டப்படி செல்லாதாமே. உள்ளேயே தள்ளிடுவான் நீ ஒருத்த. ஆமா, இதுவரைக்கும் எந்த டாக்டரும் அந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு சொல்லலையே. இல்ல இல்ல, போதுமே. கோர்ட்ல இருந்து ஒரு NOC வாங்கிட்டோம்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அது ஒரு ட்ரீட்மெண்டா தான் எடுத்துக்குவாங்க. நீ என்ன பண்ற, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடு. அப்ப அந்த NOC மறப்பானா? தேங்க்யூ தேங்க்யூ, நாங்க இப்பவே நல்ல மாப்பிள்ளைய தேட ஆரம்பிச்சிடறோம். நீங்க இவர் மட்டும் இல்லைன்னா நேரம் குழந்தைக்கு என்ன இருக்கும் தெரியுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சார். இந்த குழந்தை மட்டும் கிடைக்காம போச்சுன்னா என் பொண்டாட்டி தற்கொலையே பண்ணிக்குவா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு என் உயிரே வேணாலும் தர. அதெல்லாம் வேணாம், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அடிக்கடி எக்ஸிபிஷன் வாங்க மிஸ்டர். என்ன, ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்கு? நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன பங்கு வேணுங்கறியா? பங்கு எல்லாம் வேண்டாம். நீ நினைச்சிருந்தா அந்த நகையில கேட்டு இருக்கலாம். நீ வெறும் 1000 ரூபாய் கேட்ட. ஏப்பா, எனக்கு 1000 ரூபாய் தேவை இருந்துச்சு, அதான் பண்ணேன். என்ன விஷயம்? சரி, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். நான் சொல்ற பொண்ணு கழுத்தல் தாலி கட்டிக்கியா? ஏன், ஊர்ல வேற இழிச்ச வேணே கிடைக்கலையா? வந்த மாதிரி புத்தி சொல்லி எனக்கு யாரும் கிடைக்கல. உனக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணுக்கும் பாதுகாப்பு, பொருளுக்கும் பாதுகாப்பு. மவனே, 5-க்கு 10-க்கு எவ்வளவு நாள் மூளையை வேஸ்ட் பண்றது? லட்சத்தை பாப்போம். கையில காசு வாயில தோசை, என்ன சொல்றேன்? தேவையில்லாத விஷயம், எங்க வரணும்னு சொல்லு. சாயங்காலம் போட் கிளப் வா, மிச்சத சொல்றேன். வரணும் என்ன சொன்னா வருவேன். பாத்துட்டு இருப்பேன். ஓகே, அதுக்கு அந்த போன் எடுமா. சாரி. ஹலோ, யாரு? வக்கீலுங்க. என்னன்னு கேளு. ஆமா, ராதிகாவுக்கு மாப்பிள்ள பாக்குறதா சொன்னா? மாப்பிள்ளையா? பார்த்தாச்சு. அவன் பையன் எந்த ஊரு? ஊரா? திருவனந்தபுரம். ஓஹோ, பேரு? பேரு குலோதுங்கன். மாப்பிள்ளைய நாளைக்கு உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் காலையில வெளியிட்டாருங்க. போன வச்சாங்க, கூட பிடி. ஹலோ ஹலோ, நான் வீட்ல தானே இருக்கேன், ஏன் இல்லைன்னு போய் சொன்னேன். யார் இந்த குலோத்துங்க? எனக்கு தெரியாது. தெரியாம எப்படி பேர் சொன்னேன்? கேட்டாரு, சொன்னேன். நாளைக்கு வர மாப்பிளைக்கு அந்த பேரையே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க? வக்கீல் பாக்குற மாப்பிள்ள நல்லவனா இருந்தா அதனால ராதிகாவோட வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும். நமக்கு என்ன லாபம்? நமக்கு யார் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வர முடியும். அதுக்கு நான் ஒரு ஆளை பாத்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், வெளுத்ததெல்லாம் பாலும் நினைக்கிற ஆளு. நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் செய்யறேன். யோசிக்காதீங்க, யோசிச்சவங்கள
எல்லாம் தோத்துதான் போயிருக்காங்க. அதனால வக்கீல பார்த்து மாப்பிள்ளைய பத்தி நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எப்படி உட்காரு தம்பி? மணி உட்காரு. தம்பி, பொண்ணை பத்தின எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி எல்லா விவரமும் சொன்னாங்க. நான் என்னமோ உங்களை கேட்க போறது ஒரே ஒரு கேள்விதான். வசதியான குடும்பத்தை சேர்ந்த நீங்க சொந்தத்திலையும் கல்யாணத்தை பண்ணிக்காம, ஊர்லயும் கல்யாணம் பண்ணிக்காம, ஆரோக்கியமே சரியில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம். நீ ஒண்ணு சொல்லி கூட்டு வந்தா கிளம்ப என்னமோ கேக்குறான். இதோ சொல்லி சமாளியா. ஐயா, எங்க நீங்க இந்த கேள்வியை கேட்காம இவங்க பேச்சுல அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நல்ல வேளை இந்த கேள்வியை கேட்டீங்க. கட்டாயம் நான் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? ஆமா. இந்தாங்க முழங்கால கீழே, இடது கால அடிங்க. நான் எது? ஆமா, அடிங்க. பலமா அடிங்க சார். எனக்கு நல்லா அடிங்க. இல்லப்பா, எனக்கு ஒண்ணு புரியல. ஐயா நீங்க வாங்க, சும்மா வாங்க. முழங்கால கீழே, இடது கால அடிங்க. எதுக்குப்பா? சும்மா அடிங்க சார். படவா, இப்ப அடிக்கிற அடியில ஐயோ சாமி ஆளை விடுன்னு ஓடணும். என்ன மாதிரியே உடல் உணமுற்ற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவளை குணப்படுத்தி நான் ஒரு நல்ல புருஷங்கிறத இந்த ஊருக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட லட்சியம் சார். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். மணி ஐயா, காலை வேணா கலட்டி காட்டுறீங்களா? ஐயா பையன் நல்லவர்னு தெளிவா போச்சு. உங்களுக்கு சம்பந்தம் பண்ணா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இவருக்கு முழு திருப்திங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சாத கல்யாணமே நிட்டாரு. கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிட்டு ரிசப்ஷன கிராண்டா பண்ணலாம் முடிவு பண்ணிருக்காரு இல்லீங்களா? ஆமாமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் நல்லதுமா. நாங்க சுவிட்சர்லாந்து போக டிக்கெட் கூட வாங்கியாச்சு. அப்படியா? நான் இப்பவே போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுறேன். நினைக்கிற காரியம் ஜெயமாகவும் மங்களகரமாகவும் நடக்கணுங்கிறதுக்காக இதை கட்டுவா. இதுக்கு கங்கணம்னு பேரு. விட்ட கோவணத்தை கூட சாஸ்திரம் சொல்லி கட்டி விட்டுருக்கியா? நீ மங்களம் போடு. வணக்கம். 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 ஏப்பா மணி, உன் வீட்டுல என் வீட்டுல நம்ம நாலே பேர் தான் வந்திருக்கோம், யாரையுமே காணும. இங்க மாடி. நான் அப்ப சொன்னேன்ல, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூப்பிடணும்னு கேக்குறாரு பத்தியா? எப்படி இங்க கூப்பிட முடியும்? திடீர்னு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டோம். ஒருத்தர் கூப்பிட்டு இன்னொருத்தர் கூப்பிடலன்னா நல்லா இருக்குமா? எங்க நீங்களாவது இவரு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இன்விடேஷன் ப்ரூஃப் கூட வந்திருக்கு. எல்லாம் உங்க தலையில நான் ஏத்து பொண்ண அடி வாங்க. டேய் நல்ல இங்க கல்யாணம். கல்யாணம் நடத்துவார் நடத்திடுவார். மயிரடையில் கடைதிறந்து பெய்யும் மழை. டேய் அந்த தவுள் குச்சி. ஏய் தம்பி, கல்யாணம் எங்க? மந்திரத்தை சொல்லுங்க. அக்னயே ஸ்வாஹா. கொஞ்சம் புரியா? நீ தரதா சொன்ன பணம் எங்க? இதோ இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கு. அக்னயே தன்னவமா. இப்ப அதை என் கண்ணில காட்டு. நம்ம பேசினபடி தாலி கட்டி முடிட்டோம் தரேன். பிரம்மணே ஸ்வாஹா. அப்ப அதை என் கையில குடு. ஏ
பிரம்மனே தன்னமமா. நீ கடைசியில நொட்டிட்டு போயிட்டீன்னா பணத்தை பள்ளி குறியா இருக்கியே. நான் மட்டும் இல்ல, இங்க பாரு. தொடப்படாது, சுவாமிக்கு வச்ச தட்சணை. பாத்தியா, மந்திர உதர ஐயர்ல இருந்து மலை மேல இருக்கிற சாமி வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் தான் குறி. அதுக்குதான் நானு நீ இதெல்லாம் சேர்ந்து நடத்துறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே த்வே சர்வார்த்ததாதகே சரண்யே த்ரியம்பகே கோரி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா தண்டே வர்ணானி குதகே ஜீவதரதஸ்ததம் வா விஷ்ணுபல சித்திரஸ்து. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிங்க. ஓம் பெரிய வாழ்லாம் சொல்ல இப்படி வாங்க போங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்யமஸ்தோ. ஏன்பா சுப்பிரமணி, மத்த காரியத்தில நீ பாத்துக்க, என்னால முடியல. நான் மெதுவா எறிகிட்டே இருக்கேன், வந்து சேர்ந்துரு. தொலைக்கு நான் வரட்டுக்கலாம். இல்ல வேண்டியதில்ல, கூடவே இருக்கான ஒரு தொல்லை. நல்ல வந்து தொலையாண்ட இருக்கும்ல. வரட்டாப்பா, பாத்துக்கப்பா. வண்டி கூட மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. சார் நானே வச்சுக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சீக்கிரம் வாங்க. என்னடி என்ன? வக்கீல், வக்கீல் அவங்களை கூட்டிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும். அதான் அதான் கோவில். இங்க நீ நினைக்கிற நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். சீக்கிரமா போங்க, அவங்க ஏதாவது ஒளரி வைக்க போறாங்க. போடி, அதான் எல்லாம் தலைக்கு மேல படிச்ச. அப்புறம் என்ன? வக்கீலங்க அவர் என்ன இங்க விட்டு போயிட்டார். அந்த பொண்ணு மட்டும் தான் மேல இருக்கு. வக்கீல் என்ன கொஞ்ச நேரத்துல வரேனார். வக்கீல் ஏதாவது கேட்டதா? நீ ஏதாவது சொன்னியா? மூச் வாயே திறக்கல. ஆனா இந்த வக்கீல் இருக்கான, அவன் ஒரு ஒன்னா நம்பர் உளருவாயன். கார்ல வரையில சும்மா தோண தோணன்னு உளறி தள்ளிட்டான். சரி சரி, வக்கீல் அடுத்துக்குள்ள நீ போயிடு. எங்க போறது? எங்கயா? அதான் நீ பேஸ்ட் எப்படி பணம் கொடுத்தாச்சுல, அப்புறம் எவனால போ? என் பணத்தை எடுத்து எனக்குறியா? ஓ பணமா? வக்கீல் தான் கார்ல வரையில எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஊட்டியில இருக்க எஸ்டேட்டு, கோயம்புத்தூர்ல இருக்க ஜின்னிங் ஃபேக்டரி, இங்க இருக்க சோயாபீன்ஸ் ஃபேக்டரி, இந்த மாதிரி ஏழு எட்டு பில்டிங்க, இது எல்லாத்துக்கு ஒரே வாரிசு. அந்த பொண்ணு தானா? அந்த ஒரே வாரிசோட ஒரே புரிச்சே நான் தானா? மாமாமா, இந்த சொத்தை எல்லாம் நான் தான் வச்சு காப்பாத்தணும். மாமாமா, தொண்டை வரன் இருக்குமே, இத்த குடி. இப்ப சொல்லு, நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? ஒரு லட்சம் ரூபாய்க்காக மலை மேல ஏற விடுறாளே மகாபாவின்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். ஆனா அதை விட உயரமான இடத்துல உட்கார வச்சிட்டேன். மகாவிஷ்ணுக்கே மச்சனன் ஆக்கிட்டேன். புரிய? ஈஸ்வரன், கோடீஸ்வரன் ஆக்கிட்டேன். வாங்க சுப்பிரமணி சார். என்ன பொண்டலாட்டிய முன்னாடி அனுப்பிச்சுட்டு பின்னாடி வந்து நிக்கிறீங்க? நீங்க எனக்கு சம்பளமா தந்தத நான் உங்களுக்கு தானம் தந்துறேன். ரெண்டு பேரும் வீட்டை விளையாடு. போலீஸ் வந்தா பயப்படாதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு விஷயம் தெரியுது. என்ன போலீஸ் பிடிச்சப்போ நீங்க தேடியோ? எங்களுக்கு எப்படி தெரியும்? உன்ன போலீஸ் பிடிச்சது அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணிக்கலாம்ல. போனா கொள்ளா, ஞா போன் செய்தெങ്കിൽ அவமார் நீங்களை அகத்தாக்கும். നിങ്ങൾക്കും എനക്കും എന്താ സംബന്ധം കേക്കും. അവിടെ ഉണ്ട് നിങ്ങളുടെ അമ്മാവൻ പോലീസ്. ഏയ്, ഞാൻ നമ്പ്യാർ വടക്കഞ്ചേരിയാണ്, ഒന്നും മിണ്ടിയിട്ടില്ല. ശരി ശരി, ഉള്ളേ വാ സീക്രോ. യാരിവ എന്നെ
என்ன சத்தம்? என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன கேப்பி கேக்குறீங்க? ராதிகாக்கு தான் உடம்பு சரியில்லைல, அதான் டாக்டர் கூட்டி வந்து பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இந்த டாக்டர் தாங்க ஸ்பெஷலிஸ்ட். யாரா? நமக்கு விஷயம் தெரிஞ்சிட்டுதான் காட்டி கூடாது. அவசரப்பட்டா ராதிகாவோட வாழ்க்கை பழப்படும். நான் இந்த அம்மா புருஷன். ஞா போட்டேன். துட்டு துட்டு கொடுத்தனு. சரி ஞா வரட்டேன். என்ன? ஐயோ மறந்து போய், என்ன பாக்ஸ் ஆன. ராதிகா மணி, ராதிகா ராதிகா முருகா, இது ஒரு மாதிரியான மேனிக் டிப்ரெஷனுங்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு வியாதியை சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல அந்த பொண்ணு படுற அவஸ்தையை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனோதத்துவ டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட ராதிகா கூட்டிட்டு போயிருந்தேன். ஒருவேளை கல்யாண விஷயம்தான் அந்த பொண்ணோட மனநிலையை பாதிச்சிருக்கோம். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா 20 நாள்ல குணமாவதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றார். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமே. மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சட்டப்படி செல்லாதாமே. உள்ளேயே தள்ளிடுவான். நீ ஒருத்த. ஆமா, இதுவரைக்கும் எந்த டாக்டரும் அந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு சொல்லலையே. இல்ல இல்ல போதுமே. கோர்ட்ல இருந்து ஒரு NOC வாங்கிட்டோம்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுடலாம். அது ஒரு ட்ரீட்மெண்டா தான் எடுத்துக்குவாங்க. நீ என்ன பண்ற? ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடு. அப்ப அந்த NOC மறப்பனா? தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க இப்போ நல்ல மாப்பிள்ளைய தேட ஆரம்பிச்சிடறோம். கல்பனா என்ற 6 வயது சிறுமி தன் தகப்பனார் பாபு என்பவரை காணாமல் அழுது கொண்டிருக்கிறார். MGR நகரை சேர்ந்த பாபு என்பவர் எங்கிருந்தாலும் தகவல் ஒளிபரப்பு நிலையத்திற்கு வர முடியும். என்ன இருக்கு தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சார். இந்த குழந்தை மட்டும் கிடைக்காம போச்சுன்னா என் பொண்டாட்டி தற்கொலையே பண்ணிக்குவா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு என் உயிரே வேணாம். அதெல்லாம் வேணாம். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அடிக்கடி எக்ஸிபிஷன் வாங்க மிஸ்டர். என்ன? ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்கு? நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். என்ன பங்கு வேணுங்கறியா? பங்கெல்லாம் வேண்டாம். நீ நினைச்சிருந்தா அந்த நகையில கேட்டிருக்கலாம். ஏன் வெறும் 1000 ரூபாய் கேட்ட? எனக்கு 1000 ரூபாய் தேவை இருந்துச்சு, அதான் பண்ணேன். என்ன விஷயம்? சரி, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். நான் சொல்ற பொண்ணு கழுத்தல் தாலி கட்டிக்கியா? ஏன் ஊர்ல வேற இழிச்ச வேணே கிடைக்கலையா? உன்ன மாதிரி புத்திசாலி எனக்கு யாரும் கிடைக்கல. உனக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணுக்கும் பாதுகாப்பு, பொருளுக்கும் பாதுகாப்பு. மவனே, 5க்கு 10க்கு எவ்வளவு நாள் மூளையை வேஸ்ட் பண்றது? லட்சத்தை பாப்போம். இங்க பார், கையில காசு வாயில தோசை. என்ன சொல்ற? உன் அட்ரஸ் என்ன? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க வரணும்னு சொல்லு. சாயங்காலம் போட் கிளப்புக்கு வா, மிச்சத சொல்றேன். வரணும் என்ன சொன்னா வருவேன். காத்துட்டு இருப்பேன். ஓகே. ராதிகா அந்த போன் எடுமா. ஓ ஐம் சாரி. ஹலோ, யாரு? வக்கீலுங்க. என்னனு கேளு. ஆமா, ராதிகாவுக்கு மாப்பிள்ள பாக்குறதா சொன்ன? மாப்பிள்ளையா? நினைச்சிட்டு வக்கீல் பாக்குற மாப்பிள்ள நல்லவனா இருந்தா அதனால ராதிகாவோட வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும். நமக்கு என்ன லாபம்?
நமக்கு யார் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வர முடியும். அதுக்கு நான் ஒரு ஆளை பார்த்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், வெளுத்ததெல்லாம் பாலும் நினைக்கிற ஆளு. நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் செய்யறேன். ரொம்ப யோசிக்காதீங்க, யோசிச்சவங்களா தோத்துதான் போயிருக்காங்க. அதனால வக்கீல பார்த்து மாப்பிளைய பத்தி நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, எப்படி உட்காரு தம்பி, மணி உட்காரு. தம்பி, பொண்ணை பத்தின எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி எல்லா விவரமும் சொன்னாங்க. நான் என்னமோ உங்களை கேட்க போறது ஒரே ஒரு கேள்விதான். வசதியான குடும்பத்தை சேர்ந்த நீங்க சொந்தத்திலையும் கல்யாணத்தை பண்ணிக்காம, ஊர்லயும் கல்யாணம் பண்ணிக்காம, ஆரோக்கியமே சரியில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம். நீ ஒண்ணு சொல்லி கூட்டு வந்தா கிளம்ப என்னமோ கேக்குறான். ஏதோ சொல்லி சமாளியா. ஐயா, எங்க நீங்க இந்த கேள்வியை கேட்காம இவங்க பேச்சுல அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நல்ல வேளை இந்த கேள்வியை கேட்டீங்க. கட்டாயம் நான் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். கொஞ்சம் இப்படி வாரீங்களா? நானா? ஆமா. இந்தாங்க முழங்கால கீழே, இடது கால அடிங்க. ஆமா அடிங்க, பலமா அடிங்க சார். எனக்கு நல்லா அடிங்க. இல்லப்பா, எனக்கு ஒண்ணு புரியல. ஐயா நீங்க வாங்க, சும்மா வாங்க. முழங்கால கீழே, இடது கால அடிங்க. எதுக்குப்பா? சும்மா அடிங்க சார். படவா, இப்ப அடிக்கிற அடியில ஐயோ சாமி ஆளை விடுன்னு ஓடணும். சொந்தத்திலேயே பொண்ணு எடுக்கலன்னு கேட்டீங்களே, அதுக்கு இதான் காரணம். முழங்கால கீழே எனக்கு கால் இல்லை, அதனால தான் முடிவு பண்ணினேன். என்ன மாதிரியே உடல் உணமுற்ற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவளை குணப்படுத்தி நான் ஒரு நல்ல புருஷங்கிறத இந்த ஊருக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட லட்சியம் சார். என்னால் இவ்வளவு தான் சொல்ல முடியும். மணி ஐயா, காலை வேணா கலட்டி காட்டுறீங்களா ஐயா? பையன் நல்லவர்னு தெளிவா போச்சு. உங்களுக்கு சம்பந்தம் பண்ணா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இவருக்கு முழு திருப்திங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சதா அந்த கல்யாணமே நிட்டாரு. கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிட்டு ரிசப்ஷன கிராண்டா பண்ணலாம் முடிவு பண்ணிருக்காரு இல்லீங்களா? ஆமாமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் நல்லதுமா. நாங்க சுவிட்சர்லாந்து போய் டிக்கெட் கூட வாங்கியாச்சு. அப்படியா? நான் இப்பவே போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுறேன். யோ, பிரமாதமா நடிச்சியா? நான் எங்க நடிச்சேன்? பின் அழுதியே? வலி தாங்க முடியல, அதான் அழுத. இதுக்கும் சேர்த்து காசு கொடுப்பீல? புது பணமா கொண்டு வந்துரு. என்ன அது? நினைக்கிற காரியம் ஜெயமாகவும் மங்களகரமாகவும் நடக்கணுங்கிறதுக்காக இதை கட்டுவா. இதுக்கு கங்கணம்னு பேரு. விட்ட கோவணத்தை கூட சாஸ்திரம் சொல்லி கட்டி விட்டுருவியா? நீ மங்களம் போடு. வணக்கம். 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 ஏப்பா மணி, உன் வீட்டில் என் வீட்டில் நம்ம நாலே பேர் தான் வந்திருக்கோம், யாரையுமே காணுமே. இங்க வாடி, நான் அப்பவே சொன்னேன்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூப்பிடணும்னு. கேட்கிறார் பத்தியா? எப்படிங்க கூப்பிட முடியும்? திடீர் என்ன கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தர் கூப்பிடலன்னா நல்லா இருக்குமா? எங்க நீங்களாவது இவரு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், இன்விடேஷன் ப்ரூஃப் கூட வந்திருக்கு, எல்லாம் உங்க தலைமையில. இங்க கல்யாணம் கல்யாணம் நடத்துவார் நடத்திடுவார்,
மயிரிழையில் கடைதிறந்து பெய்யும் மழை. அந்த தவுள் குச்சி தம்பி கல்யாணம் இங்க மந்திரத்தை சொல்லுங்க. அக்னயே ஸ்வாஹா. கொஞ்சம் புரிய நீ தரதா சொன்ன பணம் இங்க. இதோ இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கு. அக்னயே தன்னவமா. இப்ப அதை என் கண்ணில காட்டு. நம்ம பேசினபடி தாலி கட்டி முடிட்டோம் தர. பிரம்மணே ஸ்வாஹா. அப்ப அதை என் கையில கொடு. ஏ பிரம்மணே தன்னவமா. நீ கடைசியில நொட்டிட்டு போயிட்டீன்னா பணத்தை மேலே குறியா இருக்கியே. நான் மட்டும் இல்ல இங்க பாரு. தொடப்படாது சுவாமிக்கு வச்ச தட்சணை பாத்தியா. மந்திர உதர ஐயர்ல இருந்து மலை மேல இருக்கிற சாமி வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் தான் குறி. அதுக்குதான் நானு நீ இதெல்லாம் சேர்ந்து நடத்துறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே த்வே சர்வார்த்ததாதகே பரண்யே த்யம்பகே கோரே நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானே நாமமஜீவனஹேதுனா கண்டே வர்ணானிகுதகே சம்ஜீவதரதஸ்ததம் சர்வாபீஷ்டபலசித்யஸ்து. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிங்க. ஓம் பெரிய வாழ்லாம் சின்ன இப்படி வாங்க போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்யமஸ்து. ஏன்பா சுப்பிரமணி மத்த காரியத்தில நீ பாத்துக்க. என்னால முடியல நான் மெதுவா எறிகிட்டே இருக்கேன். வந்து சேர்ந்துரு. துணைக்கு நான் வரட்டுக்கலாம். இல்ல வேண்டியது இல்ல கூடவே இருக்கான ஒரு தொல்ல நல்ல வந்து தொலையாண்டா இருக்கும்ல மத்தாப்பா. பாத்துக்கப்பா. வண்டி ரெடி இருக்கு. நானே வச்சுக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. சீக்கிரம் வாங்க. என்னடி என்ன வக்கீல் அவங்களை கூட்டிட்டு போறாங்க. பொண்ணையும் மாப்பிளையும் அதான் அதான் கோவில். இங்க லீ நினைக்கிற நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். சீக்கிரமா போங்க. அவங்க எதையாவது உளறி வைக்க போறாங்க. போடி அதான் எல்லாம் தலைக்கு மேல படிச்ச அப்புறம் என்ன. வக்கீல் எங்க? அவர் என்ன விட்டு போயிட்டார். அந்த பொண்ணு மட்டும்தான் மேல இருக்கு. வக்கீல் என்ன கொஞ்ச நேரத்துல வரேனார். வக்கீல் ஏதோ கேட்டதா? நீ ஏதோ சொன்னியா? மூச் வாயே திறக்கல. ஆனா இந்த வக்கீல் இருக்கானே அவன் ஒரு ஒன்னா நம்பர் உளறுவாயன். கார்ல வரையில சும்மா தொண தொணன்னு உளறி தள்ளிட்டான். சரி சரி வக்கீல் வரதுக்குள்ள நீ போயிடு. எங்க போறது? எங்கயா? அதான் நீ பேசிட்டு அப்படி பணம் கொடுத்தாச்சுல அப்புறம் என்ன? எங்க வேணாலும் போ. என் பணத்தை எடுத்து எனக்கு தரியா? ஓம் பணமா? வக்கீல் தான் கார்ல வரையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஊட்டியில இருக்க எஸ்டேட், கோயம்புத்தூர்ல இருக்க ஜின்னிங் ஃபேக்டரி, இங்க இருக்க சோயாபீன்ஸ் ஃபேக்டரி, இந்த மாதிரி ஏழு எட்டு பில்டிங், இது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. அந்த பொண்ணு தான் ஆமா. அந்த ஒரே வாரிசோட ஒரே புரிச்சே நான் தானா? மாமாமா, இந்த சொத்தை எல்லாம் நான் தே வச்சு காப்பாத்தணும். மாமாமா தொண்டை வரன் இருக்குமே இத்த குடி. இப்ப சொல்லு, நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? 1,00,000 ரூபாய்க்காக மலை மேல ஏற விடுறாளே மகாபாவின்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். ஆனா அதை விட உயரமான இடத்துல உட்கார வச்சிட்டேன். மகாவிஷ்ணுக்கே மச்சனன் ஆக்கிட்டேன். புரியல? ஈஸ்வரன், கோடீஸ்வரன் ஆக்கிட்டேன். வாங்க சுப்பிரமணி சார், என்ன பொண்டலாட்டிய முன்னாடி அனுப்பிச்சுட்டு பின்னாடி வந்து நிக்கிறீங்க? நீங்க எனக்கு சம்பளமா தந்தத நான் உங்களுக்கு தானமா தந்துடுறேன். ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறுங்க. ஒரு விஷயம் தெரியாத, வர்ற வழியில வக்கீல் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸா பதிவுதார அலுவலகமா அங்க என்ன கூட்டு போனாரு. கையெழுத்து போட சொன்னாரு, போட்டேன். நீதான் கைதாட்டாச்சு? வக்கீல் கிறுக்கனத பார்த்து நானும் கிறுக்கன. சபாஷ், இன்னையில இருந்து நீதான் மாண்புமிகு மாப்பிள்ளன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. யோசிச்சேன், இதுக்கப்புறம் இந்த கூட்டணி கலைச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இன்னையில இருந்த வாட்சியை நான் கலைச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி பறியல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன்.
அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி போகலன்னா போக வைப்ப. வாட்ச்மேன், வாட்ச்மேன், என்ன ஐயா வாட்ச்மேன் கூப்பிட்ட நீ வந்து நிக்கிற? நீ போல வீட்டை விட்டு துரத்தின உடனே போயிருக்கணும். நான் போகல, என்ன மன்னிச்சிருங்க. அப்படி போல. அப்புறம் இது வரைக்கும் ராதிகாவுக்கு வாட்ச்மேனா இருந்தேன், இனிமே இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா இருந்துட்டு போறங்க. ராதிகாவோட அப்பா அம்மா சாகுறப்போ அவளை ஏன் பொறுப்புலதான் ஒப்படைச்சிட்டு போனாங்க, அதனால அவளை விட்டுட்டு என்னால போக முடியலங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்க எப்படி எல்லாமா வாழ்ந்திருக்கலாம், இனிமே அப்படியெல்லாம் வாழுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க ஆயுசுக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு இந்த வீட்டுல சொத்து இருக்கு. உங்க நல்ல நேரமோ இல்ல ராதிகாவோட நேரமோ இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ராதிகா உண்மையிலேயே பைத்தியம் இல்லை. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி மூலமா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன். இதுவரைக்கும் நான் ராதிகாவுக்கு தகப்பனா தாயா இருந்தேன், இனிமே இந்த வீட்டுல ஒரு நாயா ஓரமா இருந்துட்டு போறேன். போனடு. ஹலோ. ஹலோ, யார் மணியா? வக்கீல் சார் பேசுறாரு. என்னன்னு கேளு. ரெஜிஸ்டார்ட்ட பேசிட்டேன், 4 to 5 அப்பாயின்மெண்ட். ஆமா, நீ என்ன பண்ற, பையனை ராதிகாவையும் கூட்டிட்டு நேரா அங்க வந்துடுற, சொத்து எல்லாத்தையும் பையன் பேர்லயே மாத்தி எழுதிடுவோம். 4 மணிக்கா? என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு. நோ, ஒண்ணு இல்ல, வந்துடுறேன். தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி பூரா உங்க பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு 4 மணிக்கு உங்களை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. அண்ணே, நாம நினைச்ச மாதிரி இல்ல, அவன் பெரிய புத்திசாலி. நம்ம ஒரு பொருள் அடிச்சுட்டு போனா வந்தா அவன புத்திசாலின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு சம்பளம் தரும். ஸ்டாப் இட். அவனுக்கு என்ன இப்போ? நாம எந்த பொண்ணை தேடிட்டு இருந்தோமோ அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். தம்பி, நாம புத்திசாலிதாங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும். ஏ ராசாவே, சித்தெரும்பு அங்க கடிச்சது. ஜிஞ்சனக்கு சக்கச்சா ஜிஞ்சனக்கு. யாரா நீங்க? நாங்க உன்னோட மச்சானுங்க. எதுக்குடா வந்திருக்கீங்க? உனக்கு சீரு செய்ய வந்திருக்கோம். இப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்ப என்னைய கைது செய்யல உங்களை.
கத்தியை இப்படி பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியும், நான் கமிஷனருக்கு போன் பண்றேன். ஹலோ கமிஷனர் ஆஃபீஸ், நான் ஒரு பண்டை சுப்பிரமணி பேசுறேன், கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. நான் நிஜமான போலீஸ் இல்ல, எந்த கமிஷனருக்கும் என்ன பத்தி தெரியாது. சாமி, யோ என்ன பாக்குற? ஆப்டாயரோட என்ன பண்ணிட்டு இருக்க? நீ குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க எல்லாம் சட்டையை கழட்டி தான் சாமி கும்பிடணும். தெரியும். அதே மாதிரி இந்த கோயில்ல வேஷ்டி அவுத்துட்டு அண்டர்வேரோட சாமி கும்பிட்டா தான் நீ நினைச்சது நடக்கும். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு நாள் நான் தெரியாம விட்டுட்டே. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, உங்க பேரு? காமராசன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வேஷ்டி அவுத்து வாயா. முதல் வேலையா அவுத்து போட்டுறேன். அவுத்தாச்சு போட்டாச்சு. யோ வேஷ்டி அவரு, நான் ஒண்ணே அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. இந்த கோயில வேஸ்ட் அவுத்துட்டு சாமி கும்பிட்டா தான் நினைச்சது நடக்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, என்ன விட்டுங்க, என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? கிருஷ்ணா சார், சார் 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 நில்லுங்க சார் சார். என்ன ஓடி பிடிச்ச விளையாடுறதுக்கு? இது என்ன சட்டசபையா? கோயில் அமைதியா இருக்கணும். இல்ல உங்களுக்கு என்ன வேண்டுதல்னு தெரிஞ்சுக்கலாமா? சாயங்காலம் வரைக்கும் ஒளிஞ்சுக்கலாம். இங்க வந்தா பெரிய புள்ள பூச்சியா இருக்கானே, அது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 108 தடவை சுத்துறதா வேண்டுதல். அதுதான் உன் மூஞ்சிக்கு இப்படி ஒரு லட்சணமான பொண்ணு தேவைதானா? இதுக்கு நீ 1008 தடவை சுத்தலாம். நாம எண்டுமா? சரி என்ன போ. ஒண்ணே சரியான உடாக்கண்ட டூ யோகேந்தர். எஸ் சார். பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யார் போன் பண்ணது? இவங்க ஃபேமிலி லாயர் சார். ஐ அம் குரு சுப்பிரமணியம். என்ன சார் இது? நினைச்சு கூட பார்க்க முடியல, என்னென்னமோ ஆயிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை நாங்கள் பிடிச்சிடறோம். கல்யாணத்தில் எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. வீடியோவா? அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலையா? எடுக்கலையா? என்ன சார் இது, குழந்தை பிறந்து ஒரு வயசு ஆனதுக்கே விழா நடத்தி வீடியோ எடுக்கிற காலம் இது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற நல்ல விஷயம் சார். நான் கூட மணிக்கிட்ட கேட்டேன் சார், ஏடா வீடியோ எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ரிசப்ஷனில் வச்சுக்கலாமேண்ணா. நானும் சரின்ட்டேன். சரி, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணோம், அவங்க லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. எல்லாரும் எங்க? நாங்கள் 4 பேர் தானே இருந்தோம். 4 பேரா? ஏன்? அதான் திடீர்னு ஏற்பாடு பண்ணதுன்னு சொல்றேன். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நல்லா இருக்கான்னு சொல்றீங்களா?
அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சொத்து. அவளோட அத்தையும் மாமனும் வெறும் கார்டியன் தான். அந்த சொத்தை பூரா பராமரிக்கிற பொறுப்பு உங்களோடது இல்லைங்களா? ஆமா சார். அப்ப அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்களே அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. சாரி, சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா சார்? காரணமும் இருக்கு சார். சார், நீங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய வக்கீல், அவ்வளவு அவசரப்பட்டு உங்களை நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கேஸ் முடிய வரைக்கும் எக்காரணத்துக்குண்டு எங்களுடைய அனுமதி இல்லாம வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்க போக கூடாது. ரொம்ப அநியாயமா இருக்குதே. நாங்க நல்லது பண்ண போக எங்களே குற்றவாளி ஆக்கிட்டீங்களே. பயமுள்ள சுமாரி, எல்லாம் லீவ் படுத்துற அவசரம் தான். எங்கயும் மிஸ் பண்ணி தொலைச்சேன். ராதிகாவுக்கு சொந்த அத்தைங்கிற காரணத்தினால சட்டத்துல எத்தனையோ ஒட்டையை கண்டுபிடிக்கிறனா சொந்த பந்தத்துல இருக்கிற தப்ப கண்டுபிடிக்காம போயிட்டேன். அதனாலதான் வாதாட வேண்டிய வக்கீலுக்கே வாரண்ட் வந்துருச்சு. பெரிகும், உங்களை கையெடுத்து ஒண்ணு கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். அவர்கிட்ட அந்த பொண்ணோட போட்டோ வந்து. ஓகே சார். சார் சார், உங்களை தான் அந்த பொண்ணோட போட்டோ கொடுங்க. 99 நூறு. ஐ, 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. ஐ ஜாலி. பாவம், விவரம் தெரியாத ஒருத்தர் பேண்டோட போறார், போய் சொல்லுவோம். சார் நில்லுங்க. யாரு சாமியா பேசுறது? இல்ல ஆசாமி. என்னப்பா முதல்ல பேண்டை கழட்டுங்க. பேண்டை கழட்டுறதா? நான் யார் தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? முதல்ல பேண்டை கழட்டுங்க. ஏப்பா, இது கோயில் தானே? அதனாலதான் சொல்றேன், இந்த கோயில பேண்டை கழட்டிட்டு கும்பிட்டா தான் மகிமை. இல்லன்னா உள்ளதும் போயிடும். போனா போகுது. எது உள்ளதும் போயிருமா? யாரு சொன்னது? வாங்க, இவன் தான் சார் மாப்பிள்ள. யோ, யாரியா? பாட்டு எழுத சொல்லுவானுங்க. நமக்கு வேண்டியது பணம், அவன் வழியிலே போயிடுவோம். கிடைக்கிறது எல்லாமே உனக்குதான், நீ மட்டும் எனக்கு என்ன? ஏ பிரின்சிபல், இட்ஸ் அண்ணே.
எதுக்காக அந்த பொம்பளை நம்ம கூட இருக்கணும்? இந்த பொண்ணை வச்சு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம விட்டதை பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கப்படி அந்த பொண்ணோட கணக்கை தீர்த்துணும் இல்லைன்னா? தம்பி, ஆம்பளைங்களுக்கு தான் கணக்கு தீக்கணும், பொம்பளையே கணக்கு பண்ணணும். அவ என் பெட்ரூம்ல ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டுமே பாவம். இது தேவையான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மகாலட்சுமி சொத்து காசப்பட்டு அவளுக்கு ஊசிய போட்டு பைத்தியமாக்கி எவனோ ஒரு தெருவுல போற பொறுக்கிக்கு கட்டி வச்சிட்டா. அந்த பிரதேசம் அவளை இழுத்துட்டு போயிட்டான். பைத்தியம் பிடிக்கிறதுக்கு ஊசி போட்டான அந்த படுவாவே போலீஸ் புடிச்சு. ஐயோ ஐயோ ராதிகா, நீ ஏமா கக்கூசுல கை விட்டு என்ன பண்ற? அதே தான் நானும் பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மூதேவி விட மாட்டேங்கிற. நீ ஒத்தையிற, நான் பாக்குறேன். நீ அவண்டாவ. ஐயோ, இல்ல சுகப்பிரசவமா இல்ல அபார்ஷனான்னு கேட்டுட்டு போலாம்னு நிக்கிறேன். ரெண்டும் இல்ல சிசேரியன். ஆயுத கேச. தம்பி தம்பி தம்பி, நீயா இவளுக்கு தாலி கட்டுனே? ஆமா. ஐயோ மகமாயி, அம்மா. ஐயோ தம்பி, பொண்டாட்டி புதையிலும் கேட்டு கிடைக்கிறது இல்லப்பா, தானா அமையிறது. ஆண்டவனா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுக்கிறான். கிழிஞ்சு போன சட்டைக்கே கஷ்டப்படுறவனுக்கு பட்டு சட்டை கிடைச்ச மாதிரி இந்த பொண்ணு உனக்கு கிடைச்சுக்கிறான். உண்மையிலே இந்த பொண்ணு பைத்தியம் இல்லப்பா. சூழ்நிலை சந்தர்ப்பத்துல இத பாரு, இவளுக்கு நீ தாலி கட்டினா மட்டும் பத்தாது, எப்படியாவது பொண்டாட்டி மாக்கிடுப்பா. அப்படின்னா தாலி கட்டினா பொண்டாட்டி இல்லையா? இந்த பொண்டாட்டி விளையாட்டெல்லாம் வேணாம். இவ கழுத்துல தாலி கட்டினாலதான் நான் அவஸ்தப்படுறேன். பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பேசுற நேரம் ஆடாது, செயல்படுற நேரம். இந்த இப்ப நான் மதுவுல ஆரம்பிச்சு மதுவுல முடிக்க போறேன். அதாவது உன்னுடைய முதல் இரவை பத்தி பேச போறேன். நான் இதுவரைக்கும் முதல் இரவு, முதல் பாவம், முதல் வசந்தம் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்திருக்கலாம். ஆனா எச்சிலையும் மிச்சத்திலையும் கிடைக்கிற சுகத்தை விட இந்த மோதிரி ஃப்ரெஷ்ஷா நாமளே சீல ஒட்டச்சு கப்பு கப்பு கப்புன்னு அடி, இதுல ஒரு தனி சுகமே இருக்குடா. நீ என்ன பண்ற, உன் கை காசுல ஒரு குவாட்டரை வாங்கி கட கட கடன்னு கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிற, நேரம் அவுட்டோருக்கு போற, கயத்து கட்டுல போடுற, அங்க சலக்கு சலக்குன்னு ரெண்டு ஜிமிக்கி ஆட அவ எதிரில் வந்து நிக்கிறா, ரெட்ட பின்னல் போட்டிருக்கிறா, ஒவ்வொரு சைடும் இவ்வளவு இவ்வளவு மறிக்கொழுங்க குப்புன வாட தொகுதியே தூக்குது, உன்னால அடக்க முடியல. குபீரு நீ பாயற, நிலாவை ஆஃப் பண்ற. மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே. Woo!
சாகசம் போட்டு சரசமாட ஓடோடி வந்தே திரசம் விட்டு சரசம் காண பூவாது குடிச்சேன் கொக்கோ கொப்பரக்கோ சாம கோழி கோவும் நேரம் குக்கு குக்கு சோடி குயில் கூடும் நேரம் ஊர் உறங்கி நேரமாச்சு நாம உறங்கவில்லை சாமத்தில் சங்கமமாச்சு நாம கண் உறங்கல்ல மருதே மாறி கொடுத்தே மணலூர் மல்லிகையே என் மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே எங்க கண்ண காட்ட என்னங்க ஐயா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல பொண்ணு கர்ப்பமா இருக்கு பாடி என் மருமவளை ரொம்ப நல்லாக்குதுமா கேக்குறதுக்கு கண்ணால மாய் மாசம் கூட ஆவல அதுக்குள்ள மாசமாக்குறியே எப்படி மூணு முடிச்சு போடுறப்ப கூட உன் புருஷன் கை உடம்புல பட நேரம் இருந்திருக்காது அவன போய் போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டியே இப்ப எவனோ ஒருத்தன் உடம்பெல்லாம் பட்டு எடுத்துக்கானே அவனை எங்க போய் தேடுவேன் எந்த தூக்குல போடுவேன் நீ ரொம்ப நல்லவமா இந்த பைத்தி காட்சிக்கு நீ சொன்னது புரியல எவன் புள்ளியோ வயிற்றுல சுமக்கும் போது அந்த பையன் கட்டின தாலிய கழுத்துல சுமக்கிறதுக்கும் மனசு இடம் கொடுக்கல அதனால்தான் அத கைட்டு எரியறேன்னு துடிச்சிருக்கற இல்ல நீ என்னடி சொல்றது இப்ப நான் சொல்றேன் அந்த தாலிய கைட்டு எரி உன்ன மாதிரி பொம்பளைங்க கழுத்துல தாலி தொங்குறது அந்த தாலிக்கு அவமானம் கைட்டு எரிடி எரிடி கைட்டு நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை
ஐயோ, அப்பா அண்ணமா பழி சுமத்துறாங்களே. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இது எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. அப்படி பாக்காதீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, 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 நான் அந்த மாதிரி பொண்ணு. என்ன காரியமா செஞ்சீங்க? அது வாங்களே. ரொம்ப சீன் சார். வந்து இருக்கிறாருங்க, இந்த வந்துட்டாருங்க. ராதிகா என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ராதிகா எங்க? நீங்க ராதிகாவுக்கு என்ன வேணும்? நான் சொல்லிங்க வக்கீல் ஐயா. ஏனோ கையெழுத்து போடணும். நீங்களே இவரு போடுவாருங்க. என்னமா அது? புருஷனை கூட்டம் வேணும், லாயரை கூட்டம் வந்திருக்கீங்க. நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு உயிரை எழுத போறீங்க? ஷீ இஸ் இன் வெரி சீரியஸ் கண்டிஷன். நல்ல வேலை வயிற்றுல குத்துற கண்ணாடி குழந்தைய பாதிக்கல. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அவங்க புருஷன் கிட்ட கையெழுத்து வேண்டாம். கல்யாணமாய் 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே நீங்க அண்ணன் வாங்க சொல்றேன். ஐயா, உயிர் போகாம நான் தடுத்துட்டேன். அவ மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இத பாருமா, பொண்ணுக்கு புருஷன் தேடல, ஆனா குழந்தைக்கு அப்பன்னு நான் யாரமா போய் தேடுவேன்? என் பிள்ளையாண்ட போங்கயா, காசுக்காக புருஷனா நடிச்சவன் பிள்ளைக்கு அப்பனா இருக்கத்தானா ஒத்துக்க மாட்டான். என்னம்மா சொல்ற? அவன் கட்டின தாலிக்கே அவனை புருஷனா ஏத்துக்கல, அந்த குழந்தைக்கு அப்பனாவா ஏத்துக்க போறான்? ஐயா, பொம்னாட்டிங்க எப்பவுமே சூடு பொறுக்க மாட்டாளுங்க. ஆறி போனா அப்படியே முழுங்கிடுவாளுங்க. நீங்க வாங்க. அரசியல் விபச்சாரம் செய்யற சோமாரிகள் எல்லாம் கட்டையில போயிட்டானுங்களா? அது இல்லப்பா, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பாத்துக்கிறியா? யாரு? என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலே அவளா? அவளுக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் வெளியே போகாமலா இருப்பேன். நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல்லுப்பா. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஊர்ல இருக்க ஒவ்வொரு தட்டுவாணி பசங்களும் ஊரையா மாத்துறானுங்க. ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கறான், போலீஸ்கார லஞ்சம் கேக்குறான், டாக்டர் பேஷண்ட் அடிச்சு புடுங்கறான், வக்கீல் சட்டத்தை ஏமாத்துறான், ஆட்டோக்கு மேல மீட்டர் ஓடுது, பணத்தை திருப்பி கொடுக்க கூட பணம் கேக்குறானுங்க. ஆஸ்பத்திரியில பொறுக்கி பண்ணாட பரதேசிங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அது இல்லப்பா, அந்த பொண்ணு கர்ப்பமாக்குறா. அது தெரிஞ்சதும் கண்ணாடி எடுத்து வயித்துல குத்திக்கினா. ஆஸ்பத்திரி கூட்டிக்கின்னு போனோம். ஆபரேஷன் பண்ணணும்னா புருஷனோட கையெத்து ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு தான் நானும் வக்கீல் ஐயா வந்துக்கிறோம். ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா. அவ கழுத்துல மஞ்ச கைத்த கட்டின ஒரே காரணத்தினால என் தலைக்கு மேல தூக்கு கயிறே தொங்கிட்டு இருக்குது. புடிச்சு உள்ள வச்சதும் இல்லாம செய்யாத ரெண்டு கொலைய நான் தான் செஞ்சேன்னு எழுதி வாங்கியிருக்கானுங்க. புதுசா இது வேறைய. அவ கழுத்துல தாலி கட்டினா 1,00,000 ரூபாய் தாரேன்னா கட்டின முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப சரி, நான் எவ்வளவு பணம் தரேன்? அவ வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு அப்பனா இருக்கியா? விருந்து சாப்பாடு வேணாங்கிற நீ எச்சலை எனக்க சொல்றிய. எவனுக்கோ உண்டானதுக்கு நான் அப்பனா இருக்கணுமா? அப்பங்கிற உறவும் புருஷங்கிற தகுதியும் ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. பிறக்கிற குழந்தையும் உன்ன மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதுக்காக தான் சொல்றேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அதுக்கு தான் அரசாங்கம் அங்கங்க அரசு தொட்டில் வச்சிருக்க. அதை உடனே போடு போ. ஷபாஷ்டா, உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத தருதலைங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது பாரு. சரி, உங்க ஆத்தா யாருன்னு தெரியுமா உனக்கு? சரி விடு, உங்க அப்பா பேரா தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருக்கும். இதெல்லாத்தையும் உங்ககிட்ட எதிர்பார்த்தும் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்டா? போறேன் போறேன். பிறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுறேன். வரண்டா.
அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வாங்க சார். என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம்? யுகேந்தர் உடனே விடுவா. என்ன சார்? தம்பி இது அவர் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு வா. எதுக்கு சார்? யுகேந்தர் சொந்தமா பொண்டாட்டி இருக்கு, சொந்தமா ஒரு வீடு இருக்கா? இல்லையே சார், ஒரு சின்னதா பிளாட் வாங்கிக்கிறேன் அதுக்கு தான். அண்ணா என்ன சொல்றாரு கேளு. யுகேந்தர் நாளைக்கு நீ என்ன செய்யற? குலோத்தங்கன்னு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம ஆளுங்க வருவாங்க, அவங்க கிட்ட அவன ஒப்படைச்சிடு. கமிஷனர் கேட்டா குலோத்துங்க ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டு அவனை காப்பாத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் கமிஷனர் சார் சொல்லிடுறேன் சார். தீனுக்கிறான் என்ன தேடி வச்சானு. அண்ணா நாம பண்ண அந்த கொலைக்கு அந்த பொண்ணுதான் ஐவிட்னஸ். அவளை எப்படியா தீத்து கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனாலதான் அவனும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். ரெண்டு பேரையும் பிடிச்சி ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டோம்னா நாம விட்டதையும் பிடிச்ச மாதிரி இருக்கும், விரோதியும் அழிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? வணக்கம்மா, நாங்க வக்கீல் சார் வீட்டுல இருந்து வரோம். ராதிகாவோட சித்தப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு, இவர் தான். நமஸ்காரம். வக்கீல் சார் ஆஸ்பத்திரி அட்ரஸ் கொடுத்தாரு, அது தொலைஞ்சு போச்சு. என் அண்ணன் பொண்ணு பார்க்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அப்படி யாருமே இல்லையே. எனக்கு என்னமா தெரியும், வக்கீல் ஐயா அனுப்புனாராம், சிங்கப்பூர்ல இருந்து சித்தப்பா வந்துக்கிறாரு, அதான் கூட்டி அந்த. அவர் எங்க இருக்காரு இப்போ? மருந்து நாத்தம் பிடிக்கலையா? காராண்டே குந்தி நிக்கிறாங்க, வா. என்ன பூனை குறுக்க போயிருச்சா? இன்ஸ்பெக்டர் என்னையா, கவர்மெண்ட் சம்பளத்தில் எவ்வளவு பெரிய தொப்பை? சரி சுமாரியா. உனக்கு என்னையா தொப்பையவே காணா, வருமானம் பத்தலையா? இப்ப வந்து குளிச்சு மாதிரி நில்லுங்கடா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறதே. யோ அவனை ரெடி பண்ணுங்க. Thank you.
போடா. ஏய் மிஸ்டர், ஏய் நீ காத்தவராயல்ல, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வா. அல்ல, இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வீட்டுக்கு வரேன். இப்ப எனக்கு வேலைக்கு போகணும். யோ 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 யோ, நில்லு. நீ ரொம்ப நல்லவன், மனிதாபிமானம் உள்ளவன். நீ கெடுத்த பொண்ண நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டே. நான் கெடுத்தனா? என்ன பொண்ண? ஒரு நிமிஷம் இரு. நாங்க இங்க யாரு வந்தாலும் என் ரெண்டு பொண்ணுங்களையும் காட்டி பணத்தை வாங்கிடுவோம். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆளை மாத்திடுவோம். அன்னைக்கு நீ வந்தப்ப மாத்தினது அந்த பொண்ணு தான். விருந்து சாப்பாடு வேணாங்கற நீ எச்சல எனக்கு சொல்றிய. பறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுறேன். தெரியாது. அப்பா அம்மா யாரா? அப்படி என்ன யாரு? அப்பா அம்மா தெரியாம ஏண்டா போறத? என்னடா இப்படி பண்ணிட்ட? அவனை எங்ககிட்ட விடாம மழத்தனமா தப்பிக்க விட்டுட்டியடா. ஐ அம் வெரி சாரி சார். சார், நம்ம ஆளுங்க உள்ள போது என்ன அடிச்சதும் நான் மயக்க போட்டு விழுகிற மாதிரி விழுந்துட்டேன். இது நம்ம செட்டப்னு தெரியாம போலீஸ்காரங்க உள்ள பூந்து குழப்பிட்டாங்க சார். சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நான் கமிஷனர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அதை உண்மைன்னு நம்பிட்டாரு. அது மட்டும் இல்ல சார், உங்க பார்ட்னரை ஒரு தம்பி குத்தி கொண்ட கேஸையும் ராதிகாவோட மாமாவை இன்னொரு தம்பி குத்தி கொண்ட கேஸையும் அவன் மேலதான் சார் போட்டிருக்கேன். இப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா இப்ப அவனதான் சார் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் பொண்டாட்டி ராதிகா இப்போ என்கிட்ட தான் இருக்கா. எப்படியாவது அவனையும் பிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் உன்னை கமிஷனர் ஆக்கிடுறேன். சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு போலீஸுங்க மாதிரி புத்திசாலிங்க யாருமே இல்ல சார். அவனை புடிச்சோன்னே அடுத்த செகண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்துருக்கேன். என்ன சார் யோகேந்தர், அட்டகாசம் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, அது எப்படி? தேங்க்யூ சார, தேங்க்யூ. பெல்ட் கூட புதுசா இருக்கும் போல இருக்க சார். டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது சார். அப்படியா, கொடுங்க பாக்கலாம். பாருங்க சார், பழசுங்கிறீங்க புதுசு மாதிரி இருக்கு சார். டெய்லி பாலிஷ் போடுறேன் சார். அது சரி, வசதி இருந்தா போட்டுக்க வேண்டியதானே. வாங்க சார். ரெண்டு ஸ்டார் சார். என்ன சார் ஸ்டார் எடுத்துட்டீங்க? அட அத ஓடியா, என்ன ஸ்டார கலட்டன் வாட்ச்மேன் மாதிரி ஆயிட்டேன். ஆமா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு வந்து யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு சார். டேய், ஏன்டா என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிறீங்க? நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன்ல. எலி மருந்து விற்கிற வீட்லயே எலி புழுக்க இருந்துச்சுன்னா மருந்து விற்கிறவனுக்கு என்னடா மரியாதை? சொல்லு, ராவுங்கிறது யாரு சார்? ராவுங்கிறது யாரு சார்? தெரியா சார். சார், ஒரு குற்றவாளி போய் சொன்னா அவங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணுங்கிற போலீஸ்காரன் ஸ்டைல் உனக்கு தெரியும்ல. லாக்அப் உள்ள போ சார். போடா சார். வேணா, போடா, போடாங்க. கான்ஸ்டபிள், எழுத்து போட்டியா? ஹலோ.
நான் குரு சுப்பிரமணியம் பேசுறேன். வக்கீல் சார் இருக்காங்களா? நான் வக்கீல் தான் பேசுறேன். சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே குலோத்துங்கன், அவன் உங்க வீட்டுக்கு வந்தானா உடனடியா கோர்ட்ல போய் சரணடைய சொல்லுங்க சார். நான் சொன்னா கேப்பானா சார்? சார், அவன் செஞ்சதெல்லாம் சில்ற தப்புகளும் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது மட்டும்தான் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். என்ன சார், என்னமோ சின்ன சின்ன கேசுன்றீங்க, அப்ப இந்த கொலை கேஸ்? அவனுக்கு அந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற ஆதாரம் எனக்கு கிடைச்சிச்சு சார். மத்ததெல்லாம் நான் நேரா வந்து பேசுறேன். யார் பேசுறாங்க? போலீஸ். நம்ம ராதிகாவை கடத்திட்டு போனாங்களே, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? வாங்க ஐயா. நீங்க மரியாதை கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னோட நிலைமையில அன்னைக்கு யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பாங்க. நான் அதை பெருசாவே எடுத்துக்கலப்பா. அது சரி, ராதிகா எங்க? அவளை யாரும் நாலஞ்சு பேர் கடத்தின்னு ஐயா, அவளை பார்க்கத்தான் நான் வந்தேன். அவசரப்படாதப்பா, கடத்திட்டு போனவங்க யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ராதிகா உடனடியா பார்த்தாங்க. நாய்க்கீன்னு நாலு தெரு இருக்கு, கழுது கீழே மூளைக்கு ஒரு குட்டி சவறு இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்லாதனால நான் எதிலே பிடிப்பு இல்லாமல் இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன். எல்லாரையும் அளவு வச்சு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். இப்போ எனக்காக நீங்கள் எல்லாம் அழுகிறத பார்க்குறப்ப என்னை அறியாமல் என் உடம்பெல்லாம் நடுங்குது. ராதிகாவுக்கு தாலி கட்டின புருஷனா இல்லாட்டியும் அவள் வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காகவாது நான் அவளை உடனடியாக போய் பார்த்தாங்க. உன் குழந்தையா? ஆமாம், அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ராதிகாவோட சேர்ந்து வாட நீ விரும்புறியா? ஆமா. அப்படின்னா உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அது மட்டும் முடியாது. இந்த பார், என்னோட நீ கோர்ட்டுக்கு வர. தம்பி, ஐயா சொல்ற மாதிரி கேளுப்பா. வா, வேற துணி மாத்திக்கின்னு போவா. என்ன ஜாமீன்ல இருக்க இத்தனை பேரா? ஏன் பவர் எனக்கே தெரியலையே. இல்ல சார், மரியாதையா என் கூட வந்துரு. இல்ல, இங்கேயே இதே இடத்திலே உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுமூகமாக போயிடுவோம். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு சின்ன கையெழுத்து, அப்புறம் நீயும் நானும் பார்ட்னர்ஸ். ஓகே? முடியாதுண்ணா. இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே. ஆமாம், இதுக்கு என்ன அர்த்தம்? Oh!
ஊர் சொல்லணும், ஆனா கெட்டு போயிட்டான்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது.
அம்மியை மிதிச்சு அறுத்ததை பார்த்து அக்னி சாட்சியா நடக்கிறது தான் கல்யாணம். ஆனா எனக்கு நடந்ததே வேற. இங்க பாருங்க, சின்ன அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை கெட்டிருந்தா, இவ்வளவு பெரிய நெருப்புக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்க கூடாது? உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க வயிற்றுல வளர குழந்தைக்காகவாது வாழணும். நீங்க வாழ்ந்தே ஆகணும். வாங்க போலாம். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. உங்க வயித்துல வளர்றதும் என் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன உன் குழந்தையா? என் வயித்துல வளர்றதும் உன் குழந்தையா? இல்ல நீ போய் சொல்ற, என் படத்துக்காக ஆத்து போட்டு நீ போய் சொல்ற. இல்ல நான் இது வரைக்கும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப என்னால தலை நிமிந்து நிக்க முடியல, உங்க முகம் பார்த்து பேச முடியல. நான் இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். உனக்கு தண்டனை கிடைச்சா நான் எழுந்ததெல்லாம் மறுபடி கிடைச்சிருமா? இல்ல எனக்கு வந்த அவமானம் சரியா போயிடுமா? இதே நினைச்சு நினைச்சு துணியில கருப்பு பட்டா அழுக்கும்பாங்க, அதுவே கண்ணத்துல வச்சா திருஷ்டியும்பாங்க. உங்க வாழ்க்கையில நான் திருஷ்டியாவது இருந்துட்டு போறேன். உங்க வயித்துல வளர்ற என் குழந்தைக்காகவாவது நான் மாறிக்கிறேன். என்ன நான் மாத்திக்கிறேன்? என்ன செஞ்சா நம்புவீங்க சொல்லுங்க. நீ செய்யறதுல உண்மையான எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆம்பளைங்களுக்கு நடிக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் சொல்லியா தரணும்? நான் செத்தா நம்புவீங்களா? ஒருவேளை நம்பலாம். உலகத்துல எந்த பொண்ணு அனுபவிக்க கூடாத கஷ்டங்களை என்னால ராதிகா அனுபவிச்சிட்டா. இப்ப நான் செத்து என்னால அவ விதவையும் ஆயிடக்கூடாது, அவ சுமங்கலியா இருக்கணும். அவளுக்கு பிறக்கிற குழந்தை எங்க அப்பா யாருன்னு கேட்டா இவன் தான் அவங்க அப்பான்னு சொல்ற அளவுக்கு நான் உயர்ந்து காட்டுறேன். இது சத்தியன்னு ராதிகாட்ட சொல்லுங்க. புறப்புறேன் ஐயா, வாரேன். என்னங்க